Greetings to you, brothers and sisters, in the mighty name of the Lord Jesus Christ. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். We cannot meet as usual place on our Sunday service at our usual place in the city of Colombo, on Rwanda Gardens, due to lockdown, as well as they are quarantining after the result of a COVID patient in their hostel. நாங்கள் பலமையாக கூடுகின்ற ஞாயிற்று ஆராதனை இடத்திலே எங்களுடைய எங்களால் அங்கே கூட முடியாமல் போனது. அங்கே ரொட்டா கார்டில் இருப்பதான் எங்களுடைய காலத்திலே அது காரணம். இப்பொழுது கொழும்பில் இருக்கிறதான இந்த கோவிட் அதனுடைய கோவிடுடைய நிலையின் காரணமாகவும் அந்த இடத்தில் இருக்கும் விடுதியில் உள்ள ஒரு மாணவிக்கு அங்கே பாசிட்டிவ் ஒன்று இருந்தபடினாலும் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யாமல் முடியாமல் போனது என்கிற முறை. So we are unable to gather together today as usual for Sunday worship and fellowship and hearing the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட எங்களால் ஞாயிற்றுக்கிழமை எங்களால் கூட முடியாமல் போயிருக்கிறது. So in view of that, we decided that we'll bring this recording and send it across to all of you. அதனால் நாங்கள் இந்த செய்தி ஒன்றை அங்கே நாங்கள் சரியான முறையிலே அங்கே பதிவு செய்து அதை உங்கள் மத்தியிலே அனுப்புவதற்காக நான் அங்கே ஆவல் உள்ளவனாக இருக்கின்றேன். Let's pray and ask the Lord to bless His word. தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதித்து தரும்படியாக கேட்கிறேன். Holy Father, we are அற்புதமான பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. We are thankful to you because your grace is upon us. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, இப்பொழுது உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறது. This very moment we pray that you begin to minister unto us. ஆண்டவரே இந்த வேளையில் கர்த்தாவே உமக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், எங்களை வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. In the mighty name of the Lord Jesus. கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தா எல்லாவற்றையும் தாழ்த்துகிறேன். ஆமென். Brothers and sisters, once again I'm delighted to tell you this, our messages are going across the whole world. நாட்களும் நான் மறுபடியும் இந்த செய்தியை உங்கள் மக்களிடையே நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களோட செய்தியானது இப்பொழுது உலக நாடுகளிடையே உலக மக்களிடையே அதிகமாக கடந்து போய் கொண்டிருக்கின்றது. All the messages are getting over nearly over 200 people listening across the world. எல்லா செய்திகளையும் நீங்க பார்க்கின்ற வேளை 200 க்கு மேற்பட்டவர்கள் இப்பொழுது செய்தியை அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். And some messages are over 1000 people listening. சில செய்திகள் அங்கே 1000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Last week I received two messages from a western two ladies from a western part of the world. கடந்த நாட்களில் நாங்கள் இரண்டு அங்கே சகோதரிகள் அங்கே மேற்கத்திய நாடுகள் இருக்கிறதான சகோதரிகளிலிருந்து நாங்கள் இரண்டு அங்கே செய்திகளை நாங்கள் பெற்றுக்கொண்டேன். யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அது வந்து நிச்சயமாக இது ஒரு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாக அப்ரிஷியேட்டிங் திஸ் மெசேஜ். இந்த செய்தியை அவர்கள் இங்கே வாழ்த்தினார். Really thankful to God. நான் உண்மையாக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். God is finding his people. தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் இப்பொழுது காணுகிறவராய் sending this message. அவரை தேடி அவர்கள் மத்தியில் இந்த செய்தியானது போய் கொண்டிருக்கிறது. Almost now a year completed. இப்பொழுது ஒரு வருடம் அங்கே முடிந்திருக்கிறது. Since we ever started bringing this message across the social media to the worldly platforms. உலகத்தில் இருக்கிற மத்தியில் இந்த செய்தியை சமூக வலைதளங்களுக்கு கொண்டு செல்வதற்கு இன்னும் ஒரு வருட காலமாய் தேவன் அந்த அவனமாய் அனுமதித்து வழிநடத்தினார். I'm also more delighted that this message is now going in all three languages. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கேன், இந்த செய்தியானது மூன்று மொழிகளிலும் கடந்து போகிறது. Today we are having English with Tamil translation. இந்த நாட்களில் இங்கே ஆங்கில செய்தியானது அங்கே தமிழ் அங்கே மொழிபெயர்ப்பின் ஊடாக அங்கே கடந்து போகிறது. Yes, I did the English separately and the Sinhalese separately. நேற்று நாட்களில் அங்கே சிங்கள மொழி மூலமும் அங்கே ஆங்கில மொழி மூலமான செய்திகளை அங்கே தனியாக நான் அங்கே பதிவு செய்து பதிவேற்றம் செய்து வருகிறேன். So the Lord is fulfilling his task. தேவன் தம்முடைய தமக்கான காரியங்களை அவர் அங்கே நிறைவேற்றி வருகிறவராய் இருக்கிறார். Brothers and sisters, அன்பான சகோதரனே சகோதரி, we are not representing any particular denomination. நாங்கள் எந்த ஒரு உதேசங்களை சார்ந்த செய்தியை சார்ந்தவர்கள் அல்ல. We are only part of the genuine and true church of the Lord Jesus. கர்த்தா இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சபையை சார்ந்தவர்களாகவே இருக்க வேண்டும். We don't have any particular head or leader. எங்கள் மக்கள் யாரோ பெரிய ஒரு தலைவரோ பெரிய ஒரு வழிநடத்துவரோ கீழே நாங்கள் இருப்பதில்லை. Our head and our leader is the Lord Jesus Christ. எங்களுடைய தலைவரும் எங்களை வழிநடத்துவரும் அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. He is the one who built this church. அவர்தான் இந்த சபையை கட்டுகிறார். Not anyone of us. வேறு யாரும் அல்ல. And he is the head of the church of the Lord Jesus. அவர்தான் இந்த சபையினுடைய தலைவராகவும் இருக்கிறார். So brothers and sisters, அன்பான சகோதரர்களே, we are bringing the relevant truth. நாங்கள் ஒரு சத்தியம் சார்பான ஒரு உத்தமமான ஒரு சத்தியத்தை கொண்டு வரோம். In the time that we are living in. நாம் ஜீவிக்கிற நேரத்துக்குரிய வேலைக்குரிய ஒரு உண்மை. In the time that we are living in, brothers and sisters. நாம் ஜீவிக்கிறதால இந்த நேரமானது அன்பான சகோதரர்களே. The truth is presented to none other than the bride of the Lord Jesus. நாம் ஜீவிக்கிறது போல சத்தியமானது தேவனுடைய மனவாட்டியை தவிர வேறு யாருக்கும் கடந்து போக முடியாது. It is the true bride of the Lord Jesus Christ. இது தேவனுடைய உண்மையான அவருடைய மனவாட்டிக்கு மாத்திரமே. He is seeking this truth. அவர்கள் மத்தியிலே காண்பிக்கிறேன்.
அவர்களுக்கு மாத்திரம் brothers and sisters அன்பான சகோதர சகோதரியே and that is the very reason we are bringing something which you have never probably heard before ஆகவே தான் நம்ம இப்பொழுது நான் தெளிவுள்ளவனா இருக்க உங்க பத்தியே கொண்டு செய்தி நீங்க இந்த முறை கேட்க கூடாத செய்தி இந்த இடத்துல தேவன் பேச வேண்டும் I'm going to talk to you something very relevant to the bride of the Lord Jesus Christ அவர்கள் சத்தியத்தை பேசுவதில்லை in every aspect they is fakeness அங்க அதெல்லாம் போலியா இருக்கிறது brothers and sisters அன்பான சகோதரனே சகோதரியே the other day I was just going through the 10 commandments நான் 10 கட்டளைகளை குறித்து நான் கட்டளைகளை குறித்து பார்க்கவில்லை when god gave the torah to moses in the mount sinai சீனாய் மலையிலே மோசேக்கு அந்த 10 கட்டளைகளும் கொடுக்கப்படுகிறது and having brought them out of the slavery and bondage அவர்களை தேவனாய் அடிமை தனத்திலிருந்து அடிமை கட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து and god presented to them தேவன் அவர்கள் மத்தியிலே காண்பிக்க விரும்பினார் his mind அவருடைய சிந்தையை his thoughts அவருடைய நினைவுகளை his instructions அவருடைய வழிமுறைகளை his directions அவருடைய வழிகள் என்னவென்று for them to make a peculiar people and அவர்களை விசேஷித்த ஜனங்களாய் மாற்றுவதற்கு a chosen generation அவர்களை தெரிந்து கொண்ட ஒரு சந்ததியாய் தெரிவு செய்ய a royal priesthood அவர்களை ராஜரீக ஆசாரியர்களாய் மாற்ற and a holy nation அவர்களை பரிசுத்த ஒரு சந்ததியாய் மாற்றுவதற்கு although they did not understand ஆனால் அவர்களால் அதை புரிந்துகொள்ள முடியவில்லை and brothers and sisters அன்பான சகோதரனே சகோதரியே you find brothers and sisters நீங்க பார்த்து கொள்ள முடியும் the 10 commandments which is part of the torah அங்க பார்த்து அவர் புத்தக சொல்லி எழுதப்பட்ட அந்த 10 கற்பனைகள் அதுல ஒரு பகுதியா இருக்கு and I would say the 10 commandments அது 10 கற்பனைகள் என்ன சொல்ல முடியும் is the whatever you call the silver bronze or the gold or the platinum all the standards highest level of standards நீங்க உங்க மத்தியில நீங்க வெள்ளியே சொல்லலாம் பொன்னே சொல்லலாம் அல்லது பிளாட்டினத்தை சொல்லலாம் வேறு ஏதோ வெண்கலங்கள் எது உலகில் இருந்து காரணம் சொல்லலாம் அது எல்லாவற்றையும் விட மேமையானது இந்த 10 கற்பனைகள் because brothers and sisters ஏனென்றால் அன்பான சகோதர சகோதரி no human being எந்த ஒரு மனுஷனும் was able to bring something better than that இதை விட வேறு எந்த மனுஷனும் இதை விட அதிகமான ஒரு தரத்தை கொண்டு வர முடியாது because it is come from god ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து வந்தது human instructions are different மனுஷருடைய அறிவுறுத்தல்கள் வித்தியாசமானது and until the 10 commandments were given அங்க 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டபோது people did not realize what is right what is wrong அது கொடுக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை எது சரி எது தவறு என்று you remember the time of adam and eve ஆதாம் ஏவால் இருந்த காலம் உங்களுக்கு தெரியும் when god gave the mind of him to him அவருடைய மத்தியில் தேவன் தம்முடைய சிந்தையை அதை காட்டினார் in the image and the likeness of god ஆதாமானது அவருடைய சாயலாகவும் ரூபமாகவும் உருவாக்கப்பட்டார் created him in the likeness அவருடைய சாயலாகவும் உருவாக்கப்பட்டார் அவருடைய ரூபமாக and the image and the likeness அந்த சாயலும் ரூபமும் is connected to the mind of god அது ரெண்டுமே தேவனுடைய சிந்தையோடு கூட தொடர்பு படுகிறது every thought and every intention of god அதேவருடைய எல்லா விதமான நினைவுகளையும் புரிந்து கொள்ள கூடியதாக இருந்தது it's embedded into the creation of when he created adam அதுதான் ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது அவருக்கான உள்ள இந்த காரியம் and that is why he was created in the image and the likeness ஆகவேதான் அவன் தேவனுடைய சாயலாகவும் ரூபமாகவும் உருவாக்கப்பட்டான் but when god gave him the instructions தேவன் அவனுக்கு அறிவுறுத்தல்களை கொடுத்த பொழுது bring forth the seed of you அங்க அவன் வித்தை அவனிடத்தில் கொண்டு வருவது the same likeness same character அந்த வித்துவானது அதே போன்ற குணவியல்புகளையும் அதே போன்ற காரியங்களையும் கொண்டு வர வேண்டும் same attributes same nature அங்க அதே விதமான இயற்கையான சுபாவத்தை கொண்டு வர வேண்டும் but adam failed to do that ஆதாம் அதை செய்வதற்கு தவறிவிட்டான் அதற்கு பதிலாக there were different seeds came into the womb of the woman அதற்கு பதிலாக வித்தியாசமான வித்துக்கள் அங்க ஆதாமுடைய கருவறையில் வந்து ஏவாளுடைய கருவறையில் அது one with the seed of the serpent ஒன்று வந்து அங்க ஆதாமுடைய வித்தாய் இருந்தது இன்னொன்று சர்பத்தின் வித்தாய் இருந்தது we have discussed this matter before இந்த காரியங்களை குறித்து நாம முன்னே பார்த்தோம் but I want to tell you very clearly நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் this fundamental truth that I pronounce in the word of god நான் சொல்லுகின்றது அந்த அடிப்படை உண்மையானது தேவனுடைய வார்த்தையினாலே உரைக்கப்பட்டதாக இருக்கிறது has never been understood by the traditional christianity எந்த விதமான பிரதான கிறிஸ்தவராக இதை புரிந்துகொள்ள முடியாது because they believe of the lie and a fake thing அவ எல்லாமே பொய்யான காரியங்களை மட்டும் நிரூபிக்கலாம் இருக்கிறார் the truth is அது சத்தியம் என்னவென்றால் is very much inside அது சத்தியம் இன்னும் அதிகமாக and they are unable to fathom the truth அந்த சத்தியத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது to understand the truth அது சரியாமல் புரிந்துகொள்ள and absorb the truth themselves அது அவர்கள் அந்த உண்மை சத்தியத்தை அவர்களால் புரிந்துகொள்ளாமல் போனது and therefore brothers and sisters ஆகவே அன்பான சகோதரனே சகோதரி when the two seeds came out of the woman's womb அங்க அவளுடைய கருவிலிருந்து இரண்டு விதமான வித்துக்களை சாந்து வெளியே வந்தாங்க the sons that came அவர் இரண்டு வித்துக்கள் வெளியே வந்தது one was able which is of adam ஒன்று வந்து அங்க ஆபேல் அங்க ஆதாமுடைய வித்தாக the second one was cain which is of
the serpent. அதுக்கு அடுத்து காயின் அவன் சர்பத்தின் வித்தாக இருந்தான். And the serpent, he has nothing to do with the nature of Adam at all. அங்க அவன் காயினால் ஆதாமுடைய இயற்கையாக இருந்த சுபாவத்தை அவனால் கொண்டு வர முடியவில்லை. That is the reason, brothers and sisters. அதுதான் அந்த காரியம் அன்பான சோதனை சோதனை. He had no revelation of who the living God is. தேவனில் எந்த ஒரு வெளிப்பாடு இல்லாமல் காரியங்களை கண்டுகொள்ள முடியாது. And what was given to Adam through the word. அதே வார்த்தையின் மூலம் ஆதாமுக்கு எது கொடுக்கப்பட்டது? That is the reason. அதுதான் அந்த காரியம். He didn't realize the value of the human. மனுஷனுடைய தன்மையினுடைய முக்கியத்துவம். He treated even the Abel also as an animal and killed him. ஆகவேதான் அங்க அவனை வச்சான் காயினானவன் அங்க ஆபேலையும் ஒரு மிருகமாகவே நினைத்து அவனை he never had that word embedded into him. அவன் காயினால் அந்த காரியங்களை அவனுக்குள்ள வாத்தி அவனுக்குள்ள இருந்து காரியங்களை செய்வதை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. And also brothers and sisters, அவனோடு கூட அன்பான சொல்லி you find the generation of Cain. A son in his likeness, in his image. தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது ஆதாமுக்கு அங்கே அவருடைய சாயலாம் ரூபம் அவருக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். And Seth's people, சேத்தினுடைய ஜனங்கள், recognize who the living God is. அவர்கள் ஜீவிக்கிற தேவன் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். And whatever they did, they bring glory to God. அங்க அவர்கள் எதை செய்தாலும் அவர்கள் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். And they never had this polygamy. அவர்கள் மத்தியிலே அங்கே பலதார திருமணம் இருக்கவில்லை. They always believe in the one man, one wife. அவர்கள் எப்பொழுதும் ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி என்பதை நம்பினார்கள். That's exactly Adam said, if the man leaves his father and mother and joined to his wife, they are one. அவர்தான் அங்க சொன்னதை போல ஒருவனை தன் தாயின் தகப்பனையும் விட்டு பிரிந்தால் மனைவியோடு இருந்தால் அவள் இருவரும் ஒன்றாய் இருப்பார்கள். And brothers and sisters, அன்பான சோதனை சோதரி, that's why you find the Seth's people are different. அவர்தான் சேத்தினுடைய ஜனங்கள் எப்பொழுது மிகவும் வித்தியாசமானவர்கள். அவர்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையானது எப்பொழுதும் அவர்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருந்தது. தேவனுடைய சாயலின் ரூபத்தை எப்பொழுதும் தன்னகத்தை கொண்டிருந்தார்கள். To the mind of God. அது ரெண்டுமே எப்பொழுதும் தேவனுடைய சிந்தையோடு கூட தொடர்புபடுகிறதா இருக்கிறது. The mind of God, it is the thoughts of God. தேவனுடைய சிந்தை என்பது தேவனுடைய நினைவுகளை அதிகமாய் கொண்டதா இருக்கிறது. The thoughts are the logos, the word before spoken. அவர் தேவனால் சொல்லப்பட்ட தேவனது ஆதியிலே இருந்த வார்த்தையை கூட அது தொடர்புபடுகிறதா இருக்கிறது. So it was very clearly embedded into the lives and the character of the Seth's people. அவர் அந்த காரியமானது எப்பொழுதுமானது சேத்தினுடைய அவருடைய இயற்கை சுபாவங்களிலும் அவருடைய குணவியல்புகளிலும் அது கலந்திருந்ததா இருந்தது. But when the Noah's day, Noah was the last person who had that word in him. So that's why the corruption, the wickedness, the crookedness, the uncleanness increase. அதனால தான் அவர்களே அவர்களை கேடுள்ள காரியங்களும் சூழ்ச்சியான காரியங்களும் கேடற்றவளுமாய் அவர் அவனமாய் ஏற்றதுக்குரியது இல்லாதவராய் இருந்தார். Like today we are living in a very corrupt world. நாம் இந்த நாட்களில் உலகத்திலே மிகவும் கேடான உலகத்திலே ஜீவித்து evil world. இது வந்து மிகவும் பொல்லாங்கனுடைய உலகமாய் இருக்கிறது. The wickedness and the crookedness is ruling the whole world. உலகம் முழுவதும் கேடும் கெட்டதுமான காரியங்கள் உலகம் முழுவதும் நிறைந்து ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. The evil imagination. தொடர்ச்சியாக கேடான எண்ணங்கள். Continuous murdering, lying and all robbing and stealing. Healing continuously. கலவாடுதலும் சூறையாடுதலும் கொலை செய்தலும் இல்லாமல் தாக்குவதும் காரியம் தொடர்ச்சியாக. This is also happening in the religious system. இந்த காரியங்கள் மதத்தால் மத சம்பந்தமான காரியங்கள். Not only in the normal business world. உலகத்திற்கு சாதாரண வியாபாரம். But even the religious systems. அதுவும் சமய மதமார்ந்த காரியங்கள். Full of corruption and wickedness. எல்லாவற்றிலும் கேடானதும் கெட்டதுமான சூழ்ச்சியமான காரியங்கள். Whatever the religion is. எந்த மதமா இருந்தாலும். If the religions are doing something very good. எந்த மதமான இதோ நல்ல ஒரு காரியம் செய்தாலும். The reduction of the corruption and the wickedness and the evil in this world. அவரமா இந்த சமதங்கள் செய்தாலும் கூட அது மத்திய உலகத்திற்கான கேடானதும் கெட்டதுமான ஏற்றதற்குரியதான நிகழாத காரியங்கள் இருப்பதை காண முடியும். But what we have seen is the continuous expansion of the wickedness, the crookedness and the evilness. கெட்டதுமான காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. Across
every segment. And that is why I said these 10 commandments are such a unique piece you could nobody could repeat. அது மிகவும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததான ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அது மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. And the entire human history of mankind, மனுஷருடைய முழு வரலாற்று முறையையும் பார்க்கும்போது, nobody was able to bring this kind of law and presented to us. அது யாருமே இதை விட அதிகமான ஒரு ஒரு விதியை ஒரு நீதியை யாரும் இதை விட அதிகமாய் வாய்ந்த ஒரு காரியத்தை கொண்டு வர முடியாது. Where in the initially said the murdering is wrong. அதாவது கொலை செய்யாதிருப்பார் யார் அங்கே சொன்னது? Where is in the same adultery is wrong. அங்கே விபச்சாரம் செய்வது பாவம் என்று வேறு எந்த இடத்தில் சொல்லப்படுகிறது? Where in the world says where covetousness is wrong. அங்கே கவர்ச்சியாய் இருக்கும் இச்சை கொள்ளுதல் அங்கே பாவம் என்று எங்கே சொல்லப்பட்டது? Only in the word of God. அது தேவனுடைய வார்த்தையில் மாத்திரம்தான் சொல்லப்படுகிறது. In the Ten Commandments. அது 10 கட்டளைகள் மாத்திரமே சொல்லப்படுகிறது. And it is out of that was given before almost 3,500 years before. அது 3,500 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியமா இருந்தது. Why were the Seth's people obeyed without even the Ten Commandments? அங்கே 10 கட்டளைகள் இல்லாமலும் கூட சேத்தினுடைய ஜனங்கள் இந்த காரியங்களை எவ்வளவுமாய் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள்? Because it was inbuilt in them. ஏனா அது அவர்களுக்கு கட்டப்பட்டதாக இருந்தது. God created Adam in the image and the likeness. ஏனென்றால் சொன்னால் ஆதாமை அவருடைய சாயலாகவும் ரூபமாகவும் அவர் வழிநடத்தினார். The word of God was embedded into them. அங்கே அவர்கள் தேவனுடைய வார்த்தையானது அவர்களுக்குள்ளாய் வாசம் செய்து காரியத்தை நடத்தினது. The mind of God was in Adam. அங்கே தேவனுடைய ஆதாமுடைய சிந்திக்குள்ளாய் தேவனுடைய சிந்தை இருந்தது. And it passed to the Seth and Abel, Seth and Abel. அங்கே ஆதாமுடைய அந்த காரியங்களை ஆபேலுக்கும் செத்துடைய பரம்பரைக்கும் கடத்தினவனாய் இருந்தான். When Seth people mingle with Cain's people. அங்கே சேத்துடைய ஜனங்கள் காயினுடைய ஜனங்களோடு சேர்ந்து போது. When the spirit of God was taken away. அங்கே தேவனுடைய ஆவியானவர் அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது. Their thoughts and imaginations continuously. அவருடைய எண்ணங்களும் நினைவுகளும் தொடர்ச்சியாக கேடுள்ளவைகளாய் இருந்தன. Was evil. கேடுள்ளவைகளாய் இருந்தன. They felt the lying is okay. அவர்கள் நினைத்த காரியம் எல்லாம் சரி என்று. Murdering is okay. அவர்கள் செய்த கொலை செய்தது சரி. Adultery and fornication is okay. அங்கே விபச்சாரம் செய்தது வேசித்தனம் செய்தது சரி என்று நினைத்தார்கள். Taking something else belong to somebody else, robbing is okay. அவரோருக்கு சொந்தமான காரியங்களை சூறையாடுதல் சரி என்று நினைத்தார்கள். Like today. ஏன்று போல. You know, brothers and sisters. அன்பான சகோதர சகோதரிகளே. People don't feel robbing and acquiring something else belong to others. They don't feel wrong about it. அவ யாராவது ஒரு சொந்தமான காரியங்களை யாராவது ஒரு அங்கே சூறையாடினால் கடவு செய்தால் அது பிழை என்று சொல்லி அவர்களால் கண்டுகொள்ள முடியாது. அது பிழை இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். And that is the reason, brothers and sisters. அதுதான் அந்த காரியம் அன்பான சகோதர சகோதரிகளே. We need to understand. அதனால் கண்டுகொள்ள வேண்டும். Because ஏனென்றால் we are going to talk to you something சில காரியங்களை குறித்து நான் பேச போறோம். Very relevant. அது மிகவும் முக்கியம். In the topic call The bride of Christ having the mind of Christ. அங்கே பாருங்க தே கிறிஸ்துவினுடைய மனவாட்டி கிறிஸ்துவினுடைய சிந்தையை கொண்டிருக்கிறது. The bride of Christ having the mind of Christ. அங்கே கிறிஸ்துவினுடைய மனவாட்டி எப்பொழுதும் கிறிஸ்துவினுடைய சிந்தையை உடையவளாய் இருக்க வேண்டும். Brothers and sisters. அன்பான சகோதரனே சகோதரியே. One of the critical things ஒரு முக்கியமான காரியம் in the beginning of the Ten Commandments 10 கட்டளைகள் ஆரம்பிக்கும் பொழுது where God says தேவன் சொன்னார் I am the Lord thy God நான் தான் தேவனாய் இருக்கிறேன் who brought you out of the land of bondage நீ அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு வந்த தேவன் நானே you know that is God recognized I am the Lord God Almighty அங்க அப்பொழுது சொன்ன நானே உங்கள் மத்தியிலே தேவனாய் இருக்கிறேன் he is telling the Israelites நான் சர்வ வியாபியானவர் எங்கும் வியாபித்து I brought you out of slavery bondage அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு வந்தேன் into freedom சுதந்திரத்துக்குள்ளாக brothers and sisters அன்பான சகோதர சகோதரி this is something இது ஒரு முக்கியமான காரியம் continuously he still became failed to fathom அது தொடர்ச்சியாக அந்த காரியத்தை கொண்டு வருவதற்கு and over and over again மறுபடியும் God has to bring them their attention to the first commandment அவர்கள் எப்பொழுதும் மறுபடியும் முதலாம் கட்டளைக்குள் அவர்களை கொண்டு வர தேவன் விரும்பினார் what is it says அது என்ன சொல்கிறது I am the Lord God that who brought you out of the land of Egypt நானே தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கேன் நான் தான் உங்களை அடிய எகிப்தினுடைய அடிமை கட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தேன் in the land of Egypt எங்க எகிப்து தேசத்திலே you were in bondage அது ஒரு அடிமை you were in slavery அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் slaves அவர்கள் அடிமைகள் I release you நான் உங்களை விடுவித்தேன் is not the Moses that release you அங்கே மோசே உங்களை விடுவிக்கவில்லை it is the I am the living God. நான் ஜீவிக்கிற தேவன் உங்களை விடுவிக்கிறேன். I am the living God that brought you out of bondage. நான் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கேன். நான் தான் உங்களை அடிமைத்தனத்தை வெளியே கொண்டு வந்தேன். That is valid even today. அது இன்று கூட அங்கே காரியமாய் இருக்கிறது. We are talking about the salvation and redemption. நான் இந்த நாட்களும் அங்கே மீட்பையும் இரட்சிப்பையும் குறித்து பேசுகிறேன். And only the bride of the Lord Jesus Christ. இயேசுவின் மனவாட்டி will very clearly know who their redeemer is. அங்கே அவர்களுடைய மீட்பர் இரட்சகர் யார் என்பது அவர்களால் மட்டும் முடியும். This is very important.
important. அதுதான் மிகவும் முக்கியம். Who brought you out of bondage? உங்களை கட்டிலிருந்து யார் வெளியே கொண்டு வந்தது? Saved you. யார் உங்களை பாதுகாத்தார்கள்? Who released you from the clutches of darkness? அங்க யார் உங்களுடைய இருளான காரியத்திலிருந்து உங்களை விடுவித்தது? You know, brothers and sisters. அன்பான சகோதரனே சகோதரியே. Fake Christian doesn't know who brought you them out. அங்க பிள்ளையான கிறிஸ்தவர்கள் கண்டுகொள்ள முடியாது யார் அவர்கள் என்பதை. The redeemer, your redeemer. உங்களை யார் உங்களை மீட்டு கொண்டது என்று. The one who redeemed. யார் உங்களை மீட்டவர் என்று. That is paramount important. அதுதான் மிகவும் பெரிய உயர்ந்த உண்மையாக இருக்கிறது. And the second thing is. இரண்டாவது காரியம். He says, thou shall not have any other gods before me. என்னை தவிர வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார். I am the living God. நான் ஜீவிக்கிற தேவன். I am a jealous God. நான் அங்கே பொறாமை உள்ள தேவன். You must not have any idols that are being worshipped. அங்கே நீங்கள் யாரும் உங்கள் மத்தியிலே வேறு ஒரு விக்கிரகங்களை ரூபங்களை கொண்டிருக்க முடியாது. Brothers and sisters. அன்பான சகோதரனே சகோதரியே. He told Israelites. அவர் இஸ்ரவேலுக்கு சொன்னார். The idol worship is an abomination. அங்கே பாரு விக்கிர ஆராதனையை அருவருக்கத்தக்கது. You must not have any idols worship. உங்கள் மத்தியிலே எதுவுமான விக்கிர ஆராதனையில் இருக்க முடியாது. Brothers and sisters. அன்பான சகோதரனே சகோதரியே. Respecting and worship is two different things. அங்கே பாருங்க மதியம் ஆராதனை செய்வதும் அங்கே மரியாதை கொடுப்பதும் வித்தியாசமானது. You can respect somebody for the good things he is doing. அங்கு ரோமனுடைய சாம்ராஜ்யம் காலத்தில் விக்கிர ஆராதனையுடைய காரியம் அதிகமாய் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. The worship of Jupiter and Zeus and Venus. அவர்கள் அங்கே ஜூபிடரையும் செவ்ஸையும் வீனஸையும் அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். And continued in that Babylonian human worship. அவர்கள் தொடர்ச்சியாக பாபிலோனிய முறையிலிருந்து மனுஷர்களை வழிபடும் முறையை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். The projection of Brother Branham. அவர்கள் எப்பொழுதும் சொல்ற பிரதர் பிரணாமே அவர்கள் எப்பொழுதும் மேலே அவர்களுக்கு As a deity. அன்பான சோதரி, you know the name of the Lord God. தேவனுடைய கிறிஸ்துவின் தேவன். You know it is not really. Using this way and that way. அவரை நான் அந்த வழியில் இந்த வழியில் பயன்படுத்த முடியாது. We people are doing lot of wrong things in the name of God. அன்றே நான் இந்நாட்களில் இவ்வளவு ஜனங்கள் நிறைய பிழையான காரியங்களை செய்கிறார்கள் தேவனுடைய நாமத்திலே. Brothers and sisters. அன்பான சகோதரனே சகோதரியே. This fake Christianity. இந்த பொய்யான கிறிஸ்தவர்கள். Doing many things what they are doing. அவர்கள் செய்கிறதா நிறைய காரியங்கள். In the name of God. தேவனுடைய நாமத்திலே. People think they are good. அதேகள் ஜனங்கள் தான் சரி. People think they are right.
அவர் வச்சிருக்கிறார் அது சரியா இல்லை. But they are telling lies. ஆனால் அவர்கள் பொய் சொல்றாங்க. They are presenting the false. அவர்கள் ஒரு பொய்யான காரியத்தை கொண்டு வருகிறார்கள். In the name of God. தேவனுடைய நாமத்திலே. And that is why God said very clearly. அவர் தேவன் தெளிவாக சொல்றார். I will deal with somebody whoever use my name in vain. ஆகவே தேவனுடைய நாமத்தை வீணிலே வளர்க்கிற இடத்திலே நான் வேறு விதமாக இடர்படுவேன். Now we find brothers and sisters. அதுதே பொழுது அது சார் காரியம். Even the Brahmins are using the name of God in vain. அவர் உண்மையான காரியமா இருக்க இந்த பிரம்மச்சர் நடத்திக்கொள்ள அவருடைய நாமத்தை வீணிலே வளர்க்கிறார். In the name of God they are doing various things. ஆக தேவனுடைய நாமத்திலே நிறைவேதமான And that's why Jesus says, when people comes and tells him, Lord, Lord, in your name we did this. In your name we did that. In your name we did this. In your name we did this. He said, I don't know. தேவன் சொல்றார் நான் உங்களை அறியேன் என்று. அன்பான சகோதரரே, the times that we are living in. நாம் அந்த விதமான காலத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். He clearly identify. அவர் தெளிவாக காணப்பட போகிறார். Who is the bride of the Lord Jesus? தேவனுடைய ஆனந்த மலையுடைய மனம். Who is the true church of the Lord Jesus? கர்த்தர் இயேசு சபை என்னவென்று. Who is the people that are redeemed of the Lord? இந்த மாதிரி ஜனங்களை அவர்கள் வெளியே கொண்டு வருகிறவர்கள் என்று. யாரை மீட்கப் போகிறார் என்று. This is the choosing time. இதுதான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நேரம். This is that measuring time. இதுதான் அந்த கணக்கெடுக்கின்ற நேரம். The bride of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மனவாக்கி he been very clearly identified. அவர் தெளிவாக அங்கே காணப்படுகிறார். You know why? ஏனென்றால் they would have the mind of Christ. அவர் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. They are the only people that would have the mind of Christ. அவர் கிறிஸ்துவின் சிந்தை அவருக்கு மட்டுமே இருக்கிறது. Let's understand few scriptures. இதற்கு தேவையான வசனங்களை குறித்து பார்ப்போம். So starting from 1 Corinthians chapter 2 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் இருக்கிறது. Verse 4 to 5 நான்கு ஐந்து வசனங்கள். Paul is talking about this very clearly. Paul is saying, my speech, my preaching was not with enticing words of man's wisdom, but in the demonstration of the Spirit and of the power. ஒன்று கொரிந்தியர் 2 அதிகாரம் 4 வசனம் அங்கு சொல்கிறது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பெலத்தில் நிற்கும்படிக்கு. So he says here, my speech and my preaching was not enticing words of man's wisdom en pechum en prasangam manusha gnanathukuriya nayavasanam ulladha iramal but in the demonstration adu aavinala belathinala bodhi padapadu demonstration adu ai kondu varuvathu of the spirit and the power adu aavinala belathinala bodhi padapadathada irundathu demonstration of the spirit and the power adu devudey aavinala belathinala bodhi padapadathada god is a spirit devan aaviyanavar and god who is a spirit devan aaviyaga irundhu in his mind his thoughts avargal gidavu or sithayum and brothers and sisters anbara swami sodhiye paul is talking about paul inge solugirar in the demonstration of the spirit and the power adu avargal indhuvidhama aavinala belathinala endha kaaram cheyum qualifies verse 5 anga ainda vasanam solugirar and says that your faith should not be no should not stand in the wisdom of men but in the power of God ungal viswasam manushrudi gnanathilla devanudaiya belathai nikkumbadi kondu korundhiya 4 5 rendamadhiga I told you couple of times avanga kadavil ungalku sonnirukken faith is not belief avitha viswasamanadhu nambikkayalla faith is not belief viswasam endradhu nambikkaya faith is essentially connected to the revelation of the word of god avu viswasam endradhu avu nichayamaga thodarbulladha irukkirathu devanudaiya vaathiyoodaga avaru velippaattu faith is connected to identifying the mind of god avu viswasamanadhu devanudaiya sindhiye evvaru adiyalam kandukolvathu endradhu thodarbulladha faith is connecting to the mind of god விசுவாசமானது தேவனுடைய சிந்தையை அறியக்கூடியதாக இருக்கின்றது and that's why he bible says very clearly god said அவர்தான் வேதாகம சொல்லுகிறது my ways are higher than your ways உங்களுடைய வழிகளோடு என்னுடைய வழிகள் மேலானவை my thoughts are higher than your thoughts உங்களுடைய நினைவுகளோடு என்னுடைய நினைவுகள் மேலானவை so brothers and sisters அன்பான சகோதர சகோதரியே your faith உம்முடைய விசுவாசம் should not stand in the wisdom of man தேவனுடைய ஞானத்துக்குரியதா இலக்கிக்க முடியாது and that is why brothers and sisters ஆகவே அன்பான சகோதர சகோதரியே when the wisdom of man மனுஷனுடைய ஞானம் is very much limited to his rationality அவருக்குள்ள இருக்கிற காரியங்களோட அது வரையறுக்கப்பட்டதா இருக்கிறது but the power of god தேவனுடைய வல்லமை is connected to the spirit of god தேவனுடைய ஆவியோட தொடர்புடையது the bible says very clearly வேதாகமே தெளிவாக சொல்கிறது the spirit of god தேவனுடைய ஆவியானவர் is different to the thinking of man தேவனுடைய சிந்திப்போட வித்தியாசமானவை and that is why paul is saying அவர்தான் பவுலுமே சொல்றார் that I bring this but in the power of god நான் அவருடைய ஆவியினாலும் பெலத்தினாலும் இதை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன் the power of god is in the mind of god தேவனுடைய வல்லமை என்பது அவருடைய சிந்தையில் இருக்கிறது the power of god in the thought of god அங்க தேவனுடைய வல்லமையா அவருடைய நினைவுகளில் இருக்கிறது my is mind அவருடைய his thinking அவருடைய தவறான his thoughts அவருடைய நினைவுகளிலே அவருடைய எண்ணங்களிலே அவர் everything to pass அதெல்லாம்வற்றையும் எல்லாம் கொண்டு வருகிறது so let's understand a little bit further அது இன்னும் அதிகமாக நாம் காண்போம் the first corinthian chapter 2 1 கொரிந்தியர் 2 அதிகாரம்
verse 6 to 8 now. Now he says verse 6, howbeit we speak the wisdom among them that are perfect, yet not the wisdom of the world, nor of the prince of this world that come to naught. அப்படி இருந்தும் தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். So he says very clearly here, தெளிவாக இடத்தில் சொல்லப்படுகிறது, we speak the wisdom among them that are perfect. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். What is covenant? எது அந்த உடன்படிக்கை? God's agreement. அங்க அவருடைய ஒரு ஒப்பந்தம். What was in his mind? அவருடைய சிந்தையில் என்ன இருக்கிறது? And that's why it's the secret of the Lord. தேவனுடைய ரகசியம். To them that fear him. தேவனுடைய ரகசியம் அவருக்கு பயன்படுத்தப்படுகிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். And that is exactly Paul is talking about. அதை குறித்து பவுல் அங்கே சொல்கிறார். The wisdom of God in the mystery. அங்க தேவன் அது மறைக்கப்பட்டதுமாய் இந்த ரகசியமாய் இந்த தேவனுடைய. Which is hidden wisdom. அது வந்து மறைக்கப்பட்டதால தேவ ஞானமானது. Before the foundation was ordained. அங்க பாராவுஸ் அஸ்தூமி அஸ்திபாரப்பட்டதுக்கு முன்பாக. When wisdom is revealed to us. அதாவது அந்த அவருடைய ஞானம் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அதை மத்தியிலே தெரியப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. There is some glory reflected. அது வந்து அதனால தான் அவருடைய மகிமையான காரியம் வந்து மத்தியிலே பிரதிபலிக்கிறதாய் இருந்தது. And again, brothers and sisters, 1 Corinthians chapter 2, verse 9 to 10. As it is written, the eye hath not seen, no ear heard, neither have entered into the heart of man
the things which God has prepared for them that love him. எட்டாவது வசனம் சொல்லுகிறது, ஒன்பதாவது வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவரை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவர்களுடைய மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. As it is written, அது எழுதப்பட்டிருக்கிறது, the eye hath not அவருடைய கண்கள் காணவும் இல்லை. You know, sometimes only we can see certain things because we are living in a three-dimensional world. He said, eye hath not seen, ear not heard, neither had got into the heart of man. Things which God has prepared for them that love him. You know, brothers and sisters, you cannot love God. Because Jesus concise the Ten Commandments into two. He said, love the Lord with all your heart, with all your mind, with all your soul. If you do not recognize who brought you out of darkness into light, if you do not know who is your Redeemer is, if you do not know who your Savior is, if you do not know the Lord God Almighty that saved you, that redeemed you. No, of course the Moses was their Redeemer physically, but behind Moses was the Almighty God. And that is why Jesus very clearly said, then I have come from the Father and I go back to the Father. Gave this responsibility to me. It is the Father who gave your names to me. It is the Father who instructed me. It is because the Father compelled me to do this. Or commanded me to do this. Assigned me to do it. I am doing that. So brothers and sisters, you and I need to recognize who our Redeemer is, our Savior is, and then only you can love the Lord. And the secondly, he said, you must not have any other deities or the idols or gods with any other. There is only one God. ஒரு தேவர் மாத்திரம், not plurality of gods, பன்மையான தேவர்கள் அல்ல, no deities, no idols, எந்த விதமான தேவர்கள் காரியமும் இல்லை, no superhuman beings, எந்த விதமான வேறு மனுஷங்களும் பிரதான மனுஷன் இல்லை. அன்பான சோனி சோதரி, we recognize the messenger to our church age. நாங்கள் எங்களுடைய சபையினுடைய செய்தியாளர் யார் என்று கண்டிருக்கிறோம். He was a messenger, அவர் செய்தியாளர், to last church age, கடைசி சபையிலே, and he came to turn the hearts of the children back to the Father. அவர் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயத்துக்கு திருப்பும்படியாக வந்தவர். He fulfilled the responsibility, and the accountability which is showcased in Malachi. He came in the spirit of Elijah, turned the hearts of the children back. But John the Baptist, who came before the coming of the Lord Jesus Christ for the first time, his responsibility also, he came in the spirit of Elijah, turn the hearts of the children back to the fathers. Who are these fathers? The Jewish fathers to become children. And then when he saw Jesus, he said, behold the Lamb of God, take away the sin of the world. And he said that I must decrease and he must increase, because he is to be exalted. He came as the express image of God. So brothers and sisters, with all due respect to Brother Branham, to me he is not the Son of Man. He is not a deity. He is only fulfilled the messenger to our church. And he finished and he is gone. He is the friend of the bridegroom. And he said, behold the bridegroom come. Brothers and sisters, therefore brothers and sisters, if you are loving the Lord, you cannot have any other gods before. Idol worship is an abomination. Thirdly, you have to respond, be accountable to the
name of God. இந்த தேவனுடைய நாமத்தை எப்பொழுதும் கொண்டு செல்லலாம் இருக்க வேண்டும். The Bible says. வேதாகமம் சொல்கிறது. Whatever you do in deed or word, do it all in the name of Jesus. சகோதர தேவர் மாத்திரால் இந்த காரியங்களை நீ செய்தாலும் விடப்பட்டாலும் அது அவருடைய நாமத்தினால் மாத்திரம் செய்யும்படியாக. Glory to the Father. அது அவருடைய பிதாவானவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அல்பால் சொல்லி சொல்லு. That you shall not take the name of the Lord thy God in vain. அவர் தேவனுடைய நாமத்தை நீங்கள் வீணிலே வழங்க கூடாது என்று சொன்ன சொன்னீங்க. அன்பான சொன்னீங்க. This fake Christianity. இந்த பொய்யான கிறிஸ்தவர்கள். This denominated Christianity. அவர் கிறிஸ்தவர்கள் அழைக்கிற many things. அவர் செய்கிற காரியங்கள். In the name of God. கர்த்தருடைய நாமத்திலே செய்வார். We see so many pastors and so called prophets doing healings, miracle working in the name of God. அவர் பாக்க தேவனுடைய நாமத்திலே அவர் தங்களாலே போதகர்கள் என்று தங்களாலே தீர்க்கதரிசனம் சொல்கிறார். False worshipers. அவர் எல்லாமே பொய்யானவர்கள். They are false worshipers. அவர்கள் பொய்யாக தங்களை ஆராதனை செய்கிறவர்கள். They are worshipping. They are presenting for commercial purpose. அங்க அவங்களுடைய காரியங்கள் வர்த்தக ரீதியான காரியங்கள் for the commercial purpose. வேற காரியத்துக்காக அது to make money. To make money, brothers and sisters. அவர் பணத்தை and sometimes they present false miracles. அவர் எல்லாரும் பிழையான அற்புத அடையாளங்களை காண்பிக்கிறார்கள். False healings. பிழையான சுகங்களுக்கு பிழையான சுக காரியங்களை கொண்டு வருகிறார்கள். To mislead people. அவர் ஜனங்களை பிழையான முறையில் வழிநடத்துவதற்கு. What I call them. நான் அவர்களை சொல்கிறேன். The oil merchants. அவர்கள் எண்ணெய் விற்கிறவர்கள் என்று நான் சொல்ல முடியும். As in the parable of Matthew 25. அங்கே மத்தேயு 25 சொல்லப்பட்ட போதே கூட. It is a foolish virgin. அங்கே புத்தி இல்லாத கன்னிகளுக்கு. With the oil merchants. அவர்கள் எண்ணெய் விற்கிற இடத்துல நிற்பார்கள். That's why brothers and sisters. அவர்கள் அன்பான சொல்லுங்க. Oil merchants are selling the gospel. அங்க பாருங்க அவர்கள் எண்ணெய் விற்கிறவர்கள் அவர்கள் சுவிசேஷத்தை நிற்பார்கள். வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. Freely you have received, freely give. நான் இலவசமாய் பெற்றுக்கொண்டேன், இலவசமாய் உங்களுக்கு தருகிறேன். Freely you have received, freely give. இலவசமாய் பெற்றுக்கொண்டேன், இலவசமாய் தருகிறேன். Therefore brothers and sisters. ஆக அன்பான சகோதரிகளே. Truth cannot be sold. அவர் சத்தியமானது விற்கப்பட முடியாது. Price the truth. Truth is everlasting. Jesus says, I am the way, the life and the truth. அவர் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நான்காவது அவர் பாவமாக இருந்து நீங்கள் மரணிக்கின்ற பொழுது அங்கே செல்லலாம். And the other six dimensions. வேறு ஆறு விதமான it belongs to God. ஆறு விதமான பரிமாணங்கள் தேவனுக்கு சொந்தமானது. It belongs to the realm of God. அது தேவனுடைய ஆவிக்குரிய பரிமாணத்திலே சொந்தமானது. Sisters. அன்பான சோதனை சோதனை. We cannot see. அதை பார்க்க முடியாது. You know unseen things. காரியங்களை காணவில்லை. Are more beautiful than the seen things. அதாவது காரிய அழகான காரியங்களோட மேன்மையானவைகள். On this planet earth. இந்த பூமியிலே. We can only see 1% of the universe. நான் உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய ஒரு விதத்தை மாத்திரமே காணக்கூடியதாக. 99% of the universe you cannot see. அது 97% of பிரபஞ்சத்தின் காரியங்களை உங்களால் கண்டுகொள்ள முடியாது. But our living God. அவர் ஜீவிக்கிற தேவன். The Almighty. அவர் வல்லமை தேவன். The Adonai. அவர் Adonai. Elohim. Elohim. Elishaddai. Elishaddai. Yahweh. Yahweh. This living God. அவர் ஜீவிக்கிற தேவன். Fills the whole universe. அவர் முழு உலகத்திலும் வியாபித்திருக்கிறார். Including the 99% you and I don't see. நாம் நீங்கள் காண முடியாத 99% அவர் சர்வவியாபியாக இருக்கிறார். He is the omnipotent. அவர்தான் மேன்மை தனிமையற்றவர். அவரால் எல்லாவற்றையும் கொண்டு வல்லமின் சர்வபிதா. அவரால் சர்வவியாபி. ஜீவிக்கிற தேவன். You know brothers and sisters. அன்பான சகோதர சகோதரி. And that is why he says. அவர் அங்கே சொன்னார். What the eye hath not seen. கண் காணவும் இல்லை. What the ear hath not heard. காது கேட்கவும் இல்லை. What the heart has not got into the heart. அவருடைய இதயத்தில் தோன்றவில்லை. He has prepared for them that love. தேவன் தம்மை அன்பு செய்கிறவர்களிடத்தில் ஆயத்தமாய் வேண்டும் என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதை. And Paul says here. பவுல் சொல்கிறார். 1 Corinthians chapter 2. அங்கே முதலாவது கொரிந்தியர் 2 அதிகாரம் verse 10. 10வது வசனத்திலே. But God has revealed them to us by his spirit. அவர் தேவன் தம்முடைய ஆவியினாலே அவர்களுக்கு தெரியும். உலகத்தை 13 பில்லியன் ஆண்டுகளுக்கான அவர் இருக்கிற நிறைவிதமான பால்வெளிகள் இருக்கிறது.
The governing authority degrees of the universe. தேவன் அதேவுடைய பூமியை ஆளுகை செய்ய விதமான காரியம். When the Bible talks about heavens, தேவனங்க ஞான பரலோக talks about the universe. அவரே பிரபஞ்சத்தை குறித்து பேசுகிறார். He knows now the ordinances. வானத்தின் நியமங்களை நீ அறிவாய். Heaven means the governing authoritative rules and degrees of the universe. அங்க பார முழு பிரபஞ்சத்தை மேவடமாய் ஆளுகை செய்வது ஆளுகைக்கு கொண்டு வருவதான காரியங்கள். Brothers and sisters, as I said, சொன்ன விதமாக this universe is 14 billion years and the moon is பிரபஞ்சமானது அங்க கிட்டத்தட்ட 14 பில்லியன் ஆண்டுகள் உடையது our tiny planet earth எங்களுடைய பூமியானது we can only see 1% of the universe நம்ம பிரபஞ்சத்திலே ஒருவித காரியங்களை மாத்திரமே காண முடியும் 99% we don't see 99% விதமான காரியங்களை காண முடியாது there are so much of galaxies பூமியை விட மிகவும் பெரிதான பெரிய வைகள் there is huge complexity nivedhamana kulappangal irukkirathu this complexity indha kulappangal is very well managed adu solapada kaaryangal there is no confusion and chaos there anga paathom adu bhoomiyil irukkiradha adukku the universe is full of order anga kulappamana kaaryangal irundhalum sariyana muraiyil aalai seiyapadugirathu order and system avangalukku ellavathukku niyamangal muraigal irukkirathu the universe so much of harmonization adukku nivedhamana kaaryangal undayirukkirathu so much of synchronization ellame ottoda ondru thodarpatta சுற்றி வருகிறது வேகம் குறையவில்லை not
நியமங்களையும் Cannot thou lift up thy voice to the clouds? Cannot thou lift up thy voice to the clouds and abundance of water cover thee? And he says, can you bring down the rain whenever you want? Not possible. 35 says, cannot thou send the lightning that it may go forth and say, unto thee here we are? நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகளை புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ? In the last couple of days, சிங்கள மொழியிலே when people are cursing people, ஒருவர் இன்னொருவரை சபிக்கின்ற பொழுது, you know, I was wondering, I still couldn't find this. நான் அது குறித்து நான் ஆச்சரியப்படுவேன். When people are cursing others, அவர்களை மற்றவர்கள் சொல்வார்கள், they say, but என்ன ஹத்தம வதின்னோம். அது மத்தியிலே நீ வந்து இடி இடி விழுந்து நீ சாக வேண்டும். In other words, all the seven thunders should utter you. அங்க பாருங்க, மேல் இடி முழக்கங்களும் உண்மையில் விழுந்து நீ மரணிக்க வேண்டும் என்று. On all the, in single it says, Hena Hatama Vadino. You see a lot of people getting lightning and striking and then they are dying. But I was wondering how, who, what was this Hena Hatha? All seven lightning and thunder. I'm still looking for it. What this single people got this? When they are cursing people, when somebody has done, when somebody has done something wrong to them, they say, but I hena hatama vadiya. All the seven lightning and thunder strikes you. அது பாருங்க, ஏழு இடி விளக்குகளும் மின்னல்களும் உன்னை தாக்க வேண்டும், சாக வேண்டும். But we know what is seven thunder. ஆனால் எங்களுக்கு தெரியும் ஏழு இடி விளக்குகள் என்ன என்று. It is meant for the bride. அது தேவனுடைய மனவாட்டிக்காய் மாத்திரம் வைக்கப்பட்டவைகள். No one else. வேறு யாருக்கும் இல்லை. Others will not understand. மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது. Others cannot receive it. அது மற்றவர்களுக்கு அது கிடைக்கப்படவில்லை. Only the bride of the Lord Jesus. அது தேவனுடைய மனவாட்டிக்கு மாத்திரமே அது கிடைக்கப்பட்டதாக இருக்கும். Christians will not receive. அது போலியான கிறிஸ்தவ மதத்திலே கிடைக்காது. Denominated Christians will not receive. அது போலியான கிறிஸ்தவர்களுக்கு காண முடியாது. The Branhamites will not receive. அவர்களை தவறவிட்டார் in the inward parts. அவர் பார்க்கும்போது ஞானத்தை அந்த கரணங்களில் ஞானத்தை வைத்தவன் யார்? Who has put the wisdom in inward parts? அந்த கரணங்களில் ஞானத்தை வைத்தவன் யார்? In other words, the thoughts. அதாவது நினைவுகளை. And that is why when God created Adam, ஆதாமை தேவன் சிருஷ்டித்த பொழுது, in his image, in his likeness, அவருடைய சாயலாக ரூபமாக உருவாக்கினார். The mind of God was in the inward parts. அங்க பார் தேவனுடைய அங்க அவருடைய தேவனுடைய சிந்தையின் காரியங்கள் உள்ளான அங்க இருந்தது. That is what it is connected to the image and the likeness. அதுதான் தேவனுக்கு ஒளிக்காக சாயலாக ரூபமாக காணப்படுகிறது. God is a spirit. தேவன் ஆவியானவர். He doesn't have a physical image. அவர் மட்டும் மாமிசம் அவர் மேலே ஊதினார்.
Amazing, brothers and sisters. இது மிகவும் அற்புதமானது. Now it says here very clearly. இது தெளிவாக இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. The Lord, தேவன், the living God, ஜீவிக்கிற தேவன், the omnipotent Father, அங்க அவரே சர்வவியாபியாக இருக்கிறவர், the Lord by wisdom, சர்வ ஞானம் ஞானத்துக்குரிய தேவன், has founded the earth, கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி, this planet earth, இந்த பூமியை, when he first entrusted to the Lucifer, முதலாளர்கள் இருக்கிறது God by his wisdom has founded the earth. Everything that is happening in this planet earth, the right thing in the right way at the right place. Look at the beauty of all the creation of this planet. The birds of the air, the animals of the jungle, the fauna and the flora, or the trees and the flowers and the plantains, all the creation, all the fruits and vegetables that we eat, all the ocean and the beauty of the world. You know, brothers and sisters, it is absolutely wisdom of God has been made. It just cannot happen accidentally. விபத்து மூலம் நடைபெற முடியாது. And created this masterpiece, which is the computer, telephone, and all these things like that. இருக்கார் அவர்கள் அங்கே பிளாஸ்டிக்கா இருக்கலாம் கண்ணாடி இருக்கலாம் அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மூலக்கூறுகள் ஒவ்வொன்றையும் ஒன்றாக இணைத்து இணைத்து தான் விபரமாக இருக்கிறதான அங்கே மணிக்கரணிகளை அல்லது கைபேசிகளை அவர்கள் செய்திருக்க முடியும். There is order, there is perfection, there is beauty, there is glory, there is majesty. எல்லா விதமான எல்லை
மருந்துகளும் அவனால் உருவாக்கப்பட்டவைகள். It is the violation that created by man. அது மனுஷனாலே உருவாக்கப்பட்ட எல்லா வெள்ளை மருந்துகளாக இருக்கிறது. And that is why brothers and sisters. ஆகவே தான் அன்பான சகோதர சகோதரி. When the Lord Jesus Christ come back. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்த பொழுது. Rule as a king of kings. அவர் ராஜா ராஜாவாக ஆளும். With the bride of the Lord Jesus Christ. அப்பா இயேசு கிறிஸ்து ஒரு for 1000 years. ஆயிரம் வருடங்கள். The former glory would be brought back. அப்பா முன்னதாக இருந்ததான அந்த மகிமையானது மறுபடியும் வந்து. The original glory. உண்மையான மகிமை. When God handed over the planet earth to Adam. அவர் தேவன் ஆதாமுக்கு அந்த காரியங்களை கொடுத்தார். And they have dominion and rulership. அதெல்லாவற்றையும் அவர் ஆளுகிறவராக இருக்கிறார். And at that time when God gave to Adam, அப்பொழுது ஆதாமுக்கு தேவன் கொடுத்த perfect planet earth. அதாவது நேர்த்தியான பூமி. And second Adam the Lord Jesus Christ. இரண்டாவது ஆதாம் கர்த்தா இயேசு கிறிஸ்து. Will restore it back. மறுபடியும் எல்லாவற்றையும் மீள அமைப்பார். During the period of 1000 years. அது ஆயிரம் வருட காலத்திலே. This pollution, yeah. வலி வாசனைகளால காரியங்கள் அதெல்லாம் இல்லாமல் போகும். And the climate change will change. அங்க பாருங்க காலநிலை மாற்றங்கள் எல்லாம் சரியான முறையில் நேர்த்தியாகும். Perfect awesome climate will come. நடத்தில மிகவும் வல்ல அழகான ஒரு காலநிலை உருவாகும். Brothers and sisters. அன்பான சகோதரனே சகோதரியே. This living God. ஜீவிக்கிற தேவன். By his wisdom has founded the earth. அவர் பூமியை அறிவினாலே அவர் காரியங்களை செய்தார். By understanding. அதை புரிந்து கொண்டு. Establish the heavens. அவர் காரியங்களை உருவாக்கினார். Brothers and sisters. அன்பான சகோதரனே சகோதரியே. When you say the heavens. It refers to the universe. அது வந்து அந்த பூமியை பிரபஞ்சத்தை காண்பிக்கிறது. I'm fascinated by science. நான் அப்பொழுது விஞ்ஞானத்திலே நான் மிகவும் அதிக ஆர்வமுள்ளவராக இருப்பேன். I always read lot of scientific books. ஒரு விஞ்ஞானியர் புத்தகங்களை அடிக்கடி வாசிப்பேன். By scientists. into the universe adu vandu prabhanjathile irukkana ellavatrey samapaduvadhukkai samapaduvadhukkai soyanvadhukkai andha karanthulaigal irukkirathu so the sensitive anbaana somni sodariye my god's understanding தேவனுடைய காணுகளாக இருக்கிறார் divine understanding அவருடைய வல்லமையான காணுகள் you know you and I don't understand these things நாம் நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது we see 1% of the universe நாம் இந்த முழு பிரபஞ்சத்தினுடைய அவ்வளவு மாத்திரமே காணுகிறோம் created this ஏ ஜீவிக்கிற தேவனானவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார் 14 billion years ago he understands everything அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு he knows everything எல்லாவற்றையும் புரிந்திருக்கிறார் and he knows what goes there அதெல்லாம் என்ன விதமா இருக்கிறது என்று and brothers and sisters அன்பான சகோதர சகோதரி that is why he says by his divine understanding அவருடைய வல்லமையான ஞானத்திலே he has established அதே அவர் உருவாக்கினார் the black holes in their place அதிலிருக்கிற கருந்துளைகள் the galaxies are in their place அதிலிருக்கிற கேலக்ஸிகள் அவரமாக the milky ways are in their place அதிலிருக்கிற பால்வெளிகள் சரியா இருக்கிற solar systems are in their place சரியா நட்சத்திரங்கள் சரியா இடத்தில் இருக்கிறது the trillions of the stars in their place அதிலிருக்கிற trillions கணக்கான நட்சத்திரங்கள் சரியான இடத்தில் இருக்கத்தக்கதாக the bible says தேவ வேதம் சொல்வது all the stars are numbered and named அவ எல்லா விதமான நட்சத்திரங்களும் எண்ணப்பட்டவர்களும் பெயரிடப்பட்டவர்களும் இருக்கிறது when you have a number அதாவது இலக்கம் என்று சொல்ற பொழுது there is a position for the stars அவ நட்சத்திரங்களுக்கு அந்த இடத்திலே நிலைகள் இருக்கிறது when you have name it has a character for stars avo nakshatrangalukku oi kunavi irukku and that character avargal irukana kunavi irukku there is a certain functionality anga avargal siravidumana kaarangai thammai perakkithavum nadavikka vendum god who knows the functionality devan thana valamaya devan maathrame adu arindhavara irukkar that's what the bible says adha vedam solradhu i would do lord ஓ தேவனே forever settled in heaven ஓ தேவனே உம்முடைய வார்த்தைகளை forever settled in heaven என்றென்றும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது என்று that means brothers and sisters அதாவது அன்பான சகோதரி சகோதரி the sun moon and the stars அங்க பாருங்க நான் வார்த்தை சக்கர galaxies the milky ways everything take the சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பால்வெளிகள் என் கரங்கள் எல்லாமே தேவனுக்கு உரியவைகள் instruction from God தேவனுடைய அருள்தலை அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது that is word அவருடைய வார்த்தையிலே brothers and sisters அன்பான சகோதரி சகோதரி finally கடைசியாக by his knowledge
அவருடைய அருவினாலே depths are broken and the clouds drop dew down. அவருடைய ஞானத்தாலே ஆழங்களை பிரித்து ஆகாயமும் பனியை பெய்கிறது. You know, brothers and sisters, அன்பான சோனை சோதரியே, God's divine knowledge, தேவனுடைய தெய்வீக ஞானமானது, He know what to do, when to do, how to do, where to do. அவர் பார்ப்பது எதை செய்ய வேண்டும், எவ்வளவு செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும். That's why God runs everything according to a precision timing. அவர் தேவன் எல்லாவற்றையும் சரியான நேரத்திலே செய்வதற்கு விரும்புகிறார். And you know, you and I cannot understand that knowledge. நாம் நீங்களும் அதை புரிந்து கொள்ள முடியாது. Our knowledge is very tiny and very little. The wisdom of this mighty intelligence, the living God, omnipotent, omnipresence, omnis, அவர்தானே வல்லமையான தேவன், சர்வவியாபி, எல்லாத்துக்கும் சர்வவிதாவாய் இருக்கிறவர். அடோனாய் எலோஹிம், அடோனாய் எலோஹிம் எல் சடாயாய் இருக்கிறவர். This living God, ஜீவிக்கிற தேவன், He knows what to do. அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும். You know, brothers and sisters, அன்பான சகோதர சகோதரி, the Bible says in the right time came, சரியான நேரம் வருகின்ற பொழுது, He brought the Savior and Redeemer to redeem you. அவரே விருப்பரே இரட்சகரே இங்கே கொண்டு வருவார். You know, brothers and sisters, அன்பான சகோதர சகோதரி, even the wind and the rain drops, all these things happens according to His knowledge. Even when the wind blows, the Bible says out of His treasure that He brings that. With all the technological advances, எல்லா விதமான தொழில்நுட்ப முன்னேற்றங்களும், the man cannot bring down one raindrop. ஒரு மனுஷனால ஒரு மலை துணியை கூட உருவாக்க முடியாது. Man cannot bring one direction of wind to another direction. அங்க பா ஒரு வழியில இருந்து இன்னொரு வழிக்கு மாற்ற முடியாது. That is by brothers and sisters. ஆவே அன்பான சுவாமி சொல்றாரு. It is by perfect knowledge of God. தேவனுடைய சரிய ஞானமாய் இருக்கிறது. And that is the reason, brothers and sisters. அதுதான் அந்த காரியம் அன்பான சுவாமி சொல்றாரு. Paul is talking here. பவுல் இங்கே சொல்றார். 1 Corinthians chapter 2 verse 11 to 13 again. ஒன்று கொரிந்தியர் 2 அதிகாரம் 14:15-16 வசனம். What man knoweth the things of man save the spirit of man which is in him? Verse 11. Even so the things of God knoweth no man but the spirit of God. Verse 11. மனுஷருடைய ஆவி என்று மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவி என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 2 Corinthians 2:11. So he says, what man know the things of man save the spirit of man? மனுஷரால் ஆவியின்றி மனுஷரால் மனுஷருக்குரிய அறியாவான். Our own spirit. எங்களுடைய சொந்த ஆவியினால். Our own intelligence and knowledge and understanding. அறிவினால், புத்தி கூர்மையினால். We know what is in us. எங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு தெரியும். Even so the things of God no man knoweth. தேவனுடைய காரியங்களை எதை மனுஷரால் அறிய முடியாது. You can't fathom God. நீங்க தேவனுடைய ஆவியின் ஒட்டு பார்க்க முடியாது. That's why he said, my ways are higher than your ways. அவசர உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் மேலானவை. My thoughts are higher than your thoughts. உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய மேலானவை என்று. And he, that's why he says, who knoweth the man, even the things of God knoweth no man. தேவனுக்குரியவைகளை மனுஷரால் அறிய மாட்டான். But the spirit of God. அந்த தேவனுடைய ஆவியை அறிய முடியும். The spirit of God, mind of God. தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய சிந்தையினால் அந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். We have received not the spirit of the world, but the spirit which is of God, that we might know the things that are freely given to us of God. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெறுகிறோம். It is very important here. இது மிக முக்கியமான அன்பான சகோதர சகோதரி. He says, சொல்றார், we have received not the spirit of the world. But the spirit which is of God. நாம் உலகத்தின் ஆவியை பெறாம. We have received the spirit which is of God. நாம் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். That's my brothers and sisters. அவர் அன்பான சகோதர சகோதரி, Jesus rose from the dead. தேவ கிறிஸ்துவானவர் மரணத்தில் இருந்து all power in heaven and earth is given us. அவர் வானத்தில் பூமிக்கு எல்லா காரியமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. He has not taken. அதை வழி எடுக்கப்படவில்லை. It is given to him. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is the Lucifer who was trying to take the powers of God. அவர் வந்து லூசிபர் தான் தேவனுடைய பலம், தேவனுடைய ஆவியை எடுக்க பார்த்தார். But Jesus is not like that. இயேசு சவரமாய்
it is given to him. அவர் கொடுக்கப்பட்டிருந்தது. And what is given to him? அவர் கொடுக்கப்பட்டது. He will return back later. பின்னதாக திரும்ப கொடுக்கப்படும். In the First Corinthians chapter 15. பவுன் கொரிந்தியர் 15 once the millennium period is over. அங்க 1000 வருஷம் அரசாட்சி முடிந்த பிறகு Jesus will return every power back to God. அங்க எல்லாவற்றையும் எல்லா விதமான வல்லமையும் தேவன் மறுபடியும் கொடுப்பார். It's only God and God alone. அப்பொழுது தேவன் மட்டுமே இங்கே இருப்பார். Yeah, he becomes our elder brother. அவர் எங்களுடைய மூத்த சகோதரனாக இருப்பார். There is no eternal son, brothers and sisters. அவர் எங்களுடைய நித்திய குமாரன் everlasting father okay aur engal mathile nithyamana pidha mathram irpaar so brothers and sisters anmara somai sodariye we have not received this the received this not the spirit of the world the abhuvikai kaavde abhuvikai aavi alla but the spirit which is of god devanal allapatta aaviye perumbadi why we have received ஏனால பெறுகிறோம் like in the day of pentecost when the cosenale போல Jesus still tarry till you receive அது பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி tarry till you receive அங்கே இருந்தாங்க வல்லமை இருந்த the spirit of god descended தேவனுடைய ஆவி இங்கே வந்த பொழுது on the apostles அப்போஸ்தலர்கள் இருக்கே he is not one third of god அவர் மூன்றிலோ தேவன் அல்ல fullness of god அவர் முழுமையான தேவன் like descend upon the lord jesus christ இயேசு கிறிஸ்துவிடத்தில் இறங்கி வந்தது on the river jordan யோர்தான் நதியிலே the fullness of god that descended upon him அங்க தேவனுடைய முழுமையான தேவன் அவர் மத்தியிலே இறங்கி third of god அமோ மூன்று தேவர் two third of god இரண்டு மூன்று இரண்டு தேவர் அல்ல fullness of god தேவனுடைய முழுமையான தேவன் the apostles received அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்டது the spirit of christ கிறிஸ்துவின் ஆவி fullness of god அங்க தேவன் முழுமையான தேவனுடைய ஆவி கிறிஸ்துவாலே பெற்றுக்கொண்டது we have received the spirit of god நாங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் what என்னத்துக்கு that we might receive the things which are freely given to us of god அதுங்கள் மத்தியிலே தேவன் மத்தியிலே இலவசமாய் கொடுத்துக்கொண்ட காரியங்களை சரியான முறையிலே அங்க கண்டுகொள்ளும்படியாக the things that are freely given to us engalukku ilavasamai kodukapatta karyangal things that are freely given to us engalukku ilavasamai kodukapatta karyangalai from god devanathilirundhe from god devanathilirundhe what the eye hath not seen adu kannu kaanavillai what the ear hath not heard kaadu kekkavillai what the heart has not got it adu irudhey valangavillai things that god prepared anga devan thammai anugrahikka aayathamai veithirupavare adu kaanavillai and the spirit of god devanavinaale that is why brothers and sisters avan amma sabai sodariye the bride of the lord jesus devanude manavaati is different to everybody else ellavukkum vithyasamaga they are not foolish virgins avan puttila kannigal they are the wise puttila kannigal you know, they understand it puttila kannigal the wise shall understand daniel says puttila kannigal arundukolla mudiyadhu the foolish will never understand avan puttila arundukolla mudiyadhu foolishness unto them avan mathiye puttila da kaaryam inge irukku and they will not fathom the truth அவர்கள் மத்தியில் சரியான சத்தியம் போதிக்கப்பட மாட்டாது because it is freely given to whom அது யாருக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது the bride அவருடைய மனவாட்டி you don't have to purchase அதை நீங்க கொள்வனவு செய்ய அவசியம் go to oil merchants நீங்க எங்க விக்கிறதுக்கே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை people who are selling the gospel அங்க அவர் மத்தியில் எங்க காரியம் இருக்கவா சுசீதங்கள் விக்கிறதே போல like this denominated christians இந்த வேற உபதேசங்களை தாங்க கிறிஸ்தவர்கள் selling the fake healing fake miracles அவங்க பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறார்கள் and the half baked gospels அங்க அவர் அதெல்லாம் அரவாசிய teaches comparing the spiritual things with spiritual things avi 13th vasanam solugirathu avigalai naangal manushiyanam podikkira vaarthaiyinale pesamal parisutha avi podikkira vaarthaiyinale pesi avikuriyavargalai avikuriyavargalude sambandhapaduthi kaanikkirom says the holy ghost teaches comparing the spiritual things with spiritual things avai paarkum avikuriya kaaryangalai avikuriyavargalai pesugirargal not we speak don't speak like the things that the man's wisdom adu manusha gnanathal podikkira vaarthaigalai pesaal lot of this denominated christianity irukkara veru upadeshatha christ they like this in the morning in the kaalai naalai go to their places worship avaru aaradhanaikku seluvaanga and they presented the sugar coated pills avaru ellarum inga usha avadhu avaru இனிப்பு சுவை ஊட்டப்பட்ட காரியத்தை கொடுப்பார் 15 minutes maybe 30 minutes அது 30 35 விட முடியாத இருக்கும் மீ தே கான்ட் ஸ்பீக் மோர் தென் 30 to 40 minutes அவர் 30 40 நிமிடம் மேல அவரால் பேச முடியாது beyond that people cannot receive it அது அவரால் இந்த ஜனங்களை பெற்றுக்கொள்ள முடியாது when the truth is spoken ஆ சத்தியம் காண்பிக்கப்படும் பொழுது the time is in material அது நேரம் என்பது முக்கியமான காரியம் because the truth brothers and sisters ஏனால் இது சத்தியம் என்பதை Jesus said இயேசு சொன்னார் if any man thirst let him come to me and drink அவர் யாரோ ஒருவர் தாகமடை வந்தார் என்னிடத்தில் வந்து அங்கே out of his belly rivers of living water அவருடைய உள்ளத்தில் வந்து அங்கே ஆவி பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று
was talking about the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியை குறித்து பேசினார். That will bring forth the truth. அது சத்தியத்தை கொண்டு வருவதற்காக. So brothers and sisters. அன்பார் சகோதரியே. He said the Holy Ghost teaches. And that is why Jesus said, the Comforter which is the Holy Spirit, which the Father will send in my name. So the name of the Holy Spirit is the Lord Jesus Christ, because it is the name of the Father. And Jesus himself said, I will send the Spirit Comforter in my name. And he says, when the Spirit of the Holy Spirit comes, he will take things of mine and show it to you. He will not speak anything else. He will bring forth the truth. He will bring forth what I've spoken. And this is comparing the spiritual things with spiritual things. What do you mean by spiritual? You know, sometimes people say he's very spiritual. What do you mean by spiritual? You cannot be spiritual without the Spirit of God. You can never be spiritual without the Spirit of God. In the Spirit of God, it is the thought of God. It is the mind of God. It is the knowledge of God. It is the wisdom of God. It is the understanding of God. It is the truth. It is the word. And what they, you know, brothers and sisters, அன்பான சகோதர சகோதரி, you cannot be spiritual இருக்க முடியாது just because doing certain rituals and traditions. சில விதமான பாரம்பரியமான காரியங்களை நீங்க செய்வதனாலே, oh, listening to voice of God recordings and reading Brother Branham's book. அல்லாஹ் சகோதர பிரணாமனுடைய அந்த புத்தகங்களை வாசிப்பதற்காக அவருடைய ஒளிநாடகத்தை கேட்க வேண்டும். Spiritual, you need to have the word of God getting into the family. அப்படி ஆவிக்குரிய காரியமான இருக்கோம்னா தேவனுடைய வார்த்தையானது கூட ஒவ்வொரு மூலக்கூறு மக்கள் கடந்து போக வேண்டும். And that is why Jesus says, அவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், unless you eat my flesh and drink my blood, என்னுடைய மாம்சத்தை குடித்து இரத்தத்தை பானமண்ணாவிட்டால், you have no life. உங்கள் மத்தியிலே ஜீவன் இல்லை. He that eateth my flesh the spiritual things, Holy Ghost teaches comparing the spiritual things with spiritual things. Not comparing the spiritual things with the physical things. That is why, brothers and sisters, Jesus said very clearly, the true servants of God are different to these so-called fake Christians. The fake pastors, fake prophets, the fake apostles, and the oil merchants. You know, brothers and sisters, Jesus said, as the Father sent me, so do I send you. As the Father sent me, so do I send you. How did the Father send the Lord Jesus Christ? Jesus was word made flesh and sent. He was word made flesh and sent. And continuously, when he was in the flesh, the word was showcased. Word was pronounced. Even when the Holy Spirit descended upon him, after 40 days and 40 nights in the wilderness, and when he came out and the word was pronounced, when the tempter took him to a place and said, you are hungry, make these stones bread and eat. Arousing the lust of the flesh in him. And he overcame the lust of the flesh. And said, it is written, man shall not live by bread alone, but by every word that proceeds. Secondly, the tempter took him to a high mountain and showed the glory and the kingdoms of the world.
You shall not tempt the Lord thy God. தேவனே தேவனே எங்க சோ பரிசுத்த பாராதிரு பாயாதே. In three occasions. இந்த மூணு இடங்களிலும். He overcame the lust of the flesh. அவர் கண்கள் மாம்சத்தை எச்சிய மேற்கொண்டார். Lust of the eyes. கண்களை எச்சிய மேற்கொண்டார். And the pride of life. ஜீவனத்தின் பெருமை அவர் மேற்கொண்டவராயிருந்தார். Up to the going up to the obedient to the cross. அங்க அவர் அங்க தன்னை தானே சிலுவை பரிந்தவன் காத்தினார். During the period of his ministry. அங்க அவருடைய எல்லா விதமான ஊழியம் முடிந்த பிறகு. Up to the obedient to the cross. அவர் சிலுவை வரைக்கும் தன்னை காத்து. Continuously brother. தொடர்ச்சியாக. He overcame the lust of the flesh. தொடர்ச்சியாக கண்களை எச்சி. Lust of the eyes. மாம்சத்தை எச்சி கண்களை எச்சி ஜீவனத்தின் பெருமையை அவர் மேற்கொண்டவராயிருந்தார். And always எப்பொழுதும் pronounced the word of God. தேவனுடைய வார்த்தை உச்சரித்தவராயிருந்தார். He was the word made flesh. அவருடைய வார்த்தை மாம்சமாக பிறந்தவர். And when Jesus said, இயேசு சொன்னார், I will send you, நான் உங்களை அனுப்புகிறேன். And the Father sent me. பிதா என்னை அனுப்பியதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். நான் மாம்சத்தில் இருக்கிறேன். When we are in the flesh, மாம்சத்தில் இருக்கிறபொழுது, and if you are a servant of God, நீங்கள் தேவனுடைய சேவையாளர் என்றால், you have to make sure, நீங்கள் காரியத்தை உறுதி செய்ய வேண்டும். That you are having the word embedded into you. அங்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுவதை. As word made flesh. அங்க வார்த்தை மாம்சமாய் பிறந்தே போல. Overcame the lust of the flesh. அவர் கண்களை எச்சிய மேற்கொண்டார். Lust of the eyes. மாம்சத்தை எச்சிய மேற்கொண்டார். அந்த ஜீவனத்தின் பெருமையை மேற்கொண்டார். Before he pronounced the word to the people. அங்க தேவனுடைய ஜனங்களுக்கு அவர் தேவன் வலங்கள் பிரசங்கி முன்பாக. Now when we are in the flesh. நாங்கள் மாம்சத்தில் இருக்கிறோம். We have to be the word. நாங்கள் வார்த்தையாக இருக்க வேண்டும். We have to present before we present the word. நாங்கள் வார்த்தையாக காண்பதற்கு முன்பு. We have to overcome the lust of the flesh in us. புதிய
போனான் What the second Adam fulfilled? What is the case connected to the efficacy of the blood of Jesus? Why the Bible say without shedding of the blood there is no remission? Why Peter said it with repent and be baptized every one of you in the name of the Lord Jesus Christ? They cannot understand that. Because they are judging by the their own natural wisdom. To the living God. யாருக்கு அவர் உண்மையுள்ளவனா இருக்க வேண்டும் தேவனுக்கு. Brothers and sisters. அன்பான சொந்த சகோதரரே. I am not faithful to any denomination. நான் எந்த விதமான உபதேசம் தங்களுக்கு part of a denomination. நான் இந்த ஒரு I am not part of any Christian organization. நான் எந்த விதமான கிறிஸ்தவ மதத்தை நான் பகுதியாக இல்லை. I am not part of fake Christianity. நான் இந்த பொய்யான கிறிஸ்தவ மதத்தை நான் இல்லை. I am not even part of this Branhamite or the end time church. நான் இருக்கிற வேறு விதமான சபையிலுக்கு Branhamite என்று சொல்லப்பட கடைசி கால சபையில் இருக்கிற நான் அவரோட அங்கத்தவர் அல்ல. I am faithful to the living God. நான் ஜீவிக்கிற தேவனுக்கு மாத்திரமே விசுவாசமாக இருக்கிறேன். அவரே நித்திய பிதா. Adonai. Elohim. El Hashaddai. God of Israel. God of Abraham, Jacob, and Isaac. Avan Abraham, Isaac, and Jacob in Devan. Almighty God. Avan sarva vallamulla Devan. Adonai. Elohim. Elohim. El Hashaddai. Yahweh. Yahweh. The living God. Jeevikkira Devan. We are only faithful to him. Avarku we are matter vishwasamulla irukka vendum. And his whole true calling. அவரோட உண்மையான அழைப்பு அது ட்ரூ வேர்ட் அது உண்மையான காரியம் நதிங் பட் தட் பிரதர் அதே விட வேற காரியம் இல்லை and that is why brothers and sisters அவரோட அன்பான சகோதர சகோதரி they said the faithful and wise servant அவரோட புத்தி உள்ள உண்மையான வேலைக்காரர் bring forth me in due season அங்க பாருங்க சரியான காலத்திலே இந்த காரியங்களை கொண்டு வரணும் no the old stuff பழைய காரியம் அல்ல the frozen stuff அங்க வாக்கும் படி உறைந்த உணவுகள் அல்ல the stale food அங்க வேற உணவுகள் அல்ல what is relevant for our time அவர் எங்களுடைய காலத்துக்கு ஏற்ற சரியான உணவு relevant for this time அந்த நேரத்துக்குரிய சரியான ஆகாரமா இருக்க வேண்டும் the right thing at the right time சரியான நேரத்திலே சரியான வேண்டும் in the right way present சரியான முறையில் கொண்டு வர வேண்டும் you know brothers and sisters அன்பான சகோதர சகோதரியே what happened to the sons of Aaron ஏரோனுடைய மகனுக்கு என்ன நடந்தது the Aaron was the first priest அவன் ஏரோன் தான் முதலாவது ஆசாரியன் and his sons were second to him all the other ஆரோனுக்கு அவர்கள் எப்பொழுது உதவி செய்தவர்கள் என்றால் அவருடைய பிதாக்கள் what did they do அவர் என்ன செய்தார் they went to the temple ஆலயத்துக்கு சென்று at the right time offered a strange sacrifice அவர் சரிய நேரத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு பலியை கொடுத்தார்கள் immediately they were consumed உடனடியாக தேவனை பட்சித்து போட்டார் and they were stunned அந்த இடத்திலே அடிக்க பண்ணிட்டார் you can't do the right thing in the wrong way அங்க நீங்க சரியான காரியத்தை பிழையாக செய்யவில்லை you can't do the right thing in the wrong place அப்ப சரியானதை பிழையாக இடத்துல செய்யவில்லை right thing in the wrong place சரியான வேதிகாதி பிரியான இடத்துல செய்ய முடியாது பிரியான நேரத்துல செய்ய முடியாது the god is the truth தேவனுடைய வார்த்தை சத்தியமானது the truth has to be presented சரியான சத்தியமாக பிரசங்கப்படுகிறது cannot be concocted அதிலே எந்த மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது and the only truth அதிலே சத்தியம் அதிலே உண்மை மாத்திரமே cannot be sugar coated அதிலே வந்து இனிப்பை அங்க சுவை ஊட்டி கொடுக்க முடியாது அது எல்லாம் அது எப்பவும் அது in the bible says ஆ வேதமே சொல்லுது the word of god is sharp as two edged sword தேவனுடைய வார்த்தையானது இருபுறம் கற்களப்பட்டிருந்த கற்கானது again brothers and sisters marubadi main bana sonna solla Paul further goes up first corinthians chapter 2 2 corinthians 14 to 16 1 corinthians 2 14 but the natural man receiveth not the things of the spirit of god
the natural man. The natural man received not the things of God, but they are foolishness unto him. Neither can he know, because they are spiritually discerned. ஜென்மஸ்வமான மனுஷனாலே தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு லாபத்திற்காக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவதனால் அவைகளை அறியவும் மாட்டான். Says here, 1 Corinthians chapter 2 verse 14. ஒன்று கொரிந்தியர் 2 அதிகாரம் 14வது வசனம். But the natural man receive not the things of the spirit of God. ஜென்மஸ்வமான மனுஷனாலே தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். Now this is not talked about the world. He is talking to the Corinthian, because they were Corinthians who were thinking like a natural people. Even the Jewish people at that time thinking like the natural people. A lot of religious people thinks like a natural people. And that is why Paul is saying natural man not receive the things of the Spirit of God. But they are foolishness unto him. Neither can he know them. That is why Jesus identified two groups of people. The foolish virgins and the wise virgins. The foolish virgins does not have the enough light to see things. Because the light has gone from their lamps. When the message came, behold, the bridegroom cometh. Go ye out to meet him. They have no longer oil there. As a result of that, the light is not there. When the light is not there, they are in darkness. They are not visible, nor can they visible see the other things. They cannot see things. Whatever else they see, they look at foolishly. And that's why Daniel say regarding our time, the end time. Daniel said, only the wise shall understand. The foolish will never understand. Things of the Spirit of God, foolishness unto them. Neither they know them. You know why? Because he said, because they are spiritually discerned. They are spiritually discerned. How is spiritually discerned? The spiritually discerned by what? By the revelation of the word of God. By the revelation of the truth of God. The truth is the word. When nothing can be spiritually discerned without the mind of God, without the thought of God, without the wisdom, knowledge and understanding, without divine wisdom, without divine knowledge, without divine understanding. That is why Bible says, by his wisdom he has founded the earth, by his understanding he has established the heavens. By his knowledge he has broken up the depths. So, these things are spiritually discerned based on God's divine wisdom, divine understanding, by the mind of God. It is by the mind and the thought of God. When they are divinely wisdom, when they are divinely discerned by the truth. And that is why, brothers and sisters, in the day of the Lord Jesus Christ, in the day of the Lord Jesus Christ, when Jesus was fully there, according to the prophecies, according to the word of God, right in the middle of them. Middle of whom? The people who holding the Torah and the laws of the prophets. The people who are holding the Old Testament, Jesus came upon them. And they looked at him naturally.
இயற்கையாகவே பார்த்தாங்க ஜென்ம சுபாவத்தோடு பார்த்தாங்க the son of joseph அவர் ஜோசபின் மகனாக பார்த்தாங்க மேரி மாதா மேரி இவர் and brother of so and so so and so இவருடைய சகோதரனை அவருடைய சகோதரனை பார்த்தாங்க the son of a carpenter அங்க அவர் தச்சனுடைய he said we know who you are அவர் சொன்னார் தச்சனுடைய மகன் எனக்கு தெரியும் யார் நீ we belong to moses அது நாங்க மோசேக்கு சொந்தமானவர் we are the sons of abraham நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள் we have the law of moses நாங்க மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் இருக்குது jesus said இயேசு சொன்னார் if you are the sons of abraham நீங்க ஆபிரகாமுடைய குமாரனாக இருந்தா you would have understood what I am talking நான் எதை சொல்றேன்னு நீ அறிந்து கொள்வீர்கள் if you are understanding the law of moses நீ மோசேயினுடைய நீதி நியாயத்தை அறிந்து know what I am talking நான் எதை குறித்து பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும் but you are don't understanding ஆனா உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை because you are not of me ஏனால் நீ எங்களுக்கு இல்லை you are not of the people that god entrusted to me நீங்கள் தேவன் எனக்கு கொடுத்த ஜனங்கள் அல்ல நீங்கள் because you are naturally see ஏனால் நீங்கள் ஜென்ம சுபாவம் உடையவர்கள் you see me as a carpenter நீங்கள் என்ன ஒரு தச்சனுடைய மகனாய் பார்க்கிறீர்கள் you see me as a son of joseph நீங்கள் ஜோசேப்புடைய குமாரனாய் பார்க்கிறீர்கள் but I am the son of the living god ஆனால் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரன் That why Jesus asked Peter. அவதான் பீட்டர் இயேசு சொன்னார். And the apostles. அப்போஸ்தலர்களே. What do the people say? போய் பா ஜனங்களே என்ன சொல்றாங்க? What do the people say who I am? என்ன குறித்து அவர் என்ன சொல்றாரு? Many people are talking many things. நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்றாங்க. Some say you are so and so. அவங்க சிலர் போய் Some say you are prophet. சிலர் சொல்றாங்க தீர்க்கதரிசி. But who do you say? உங்களுக்கு யார் சொல்றாரு? Peter say. இயேசு சொன்னார். You are Christ. நீ கிறிஸ்து. The son of the living God. நீ ஜீவித்த தேவனுடைய கிறிஸ்து. He said. Simon, Simon, blessed art thou, the son of Jonah. Jonah, you know what I mean. The flesh and blood has not revealed. Avi, Mavi, Mavi, Samana, Kudalanga, Pravelai. But my Father, Anu Pida, Avanu, has revealed this. Adi, Avanu, Pravelai. Upon this revelation, Inda Vali Party Mide. Upon this rock, upon this revelation, Inda Vali Party Mide. I will build my church. Edre, Aap Sabhi Katuve. And the gates of hell shall not prevail. Edre, Vandey, Jo Paadarathi Kadavu Lede, Anu Kumbiya. Sisters, Anpana Sori Sori. When the Jewish fathers could not understand, Jew Garudiya Ta Pulaka Kanu Kumbiya. When so. Jesus as the son of Joseph. Our Joseph is the commander of the commander. When they saw Jesus son of Joseph. Our Joseph is Jesus Christ. When they saw Jesus son of Mary. Our Maria is the commander of Jesus Christ. That blind Bartimaeus. அங்கே பார்க்கும்போது he was blind Bartimaeus அங்கே வாங்க he was blind from mother's womb அங்கே பார்க்க அவ கரு identified him and said அங்கே பச்சமேலயோ அங்கே அவன் the son of david அவ தாவீதின் குமாரனே என்று கண்டுகொண்டான் அந்த குருடன் கண் பார்வையற்றவன் என் மீது இரக்கமாயிரும் mercy on me என் மீது இரக்கமாயிரும் என்றார் heal my eyes அங்கே அவருடைய கண்கள் சுகமாக்கப்பட்டது brothers and sisters அன்பான சகோதரி சகோதரியே these things are hidden from the wise and the prudent இது வந்து காரண ஞானவான்களுக்கு புத்திமான்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது reveal unto the chosen seed of அவருடைய தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட வித்துகளுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது Jesus said அவருடைய இயேசு கிறிஸ்து சொன்னார் unto them it is not given அவர்களுக்கோ இது கொடுக்கப்பட்டிருக்கிறது unto you it is given ஆனால் உங்களுக்கு அவர்களுக்கோ கொடுக்கப்பட்டது to know the mysteries of the kingdom தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு and that is why brothers and sisters அவருடைய அன்பான சகோதர சகோதரியே these things are foolishness இதெல்லாம்மே பொய்யா when jesus was standing there இயேசு கிறிஸ்து அங்கே நின்றார் as the messiah மேசியாக நின்றார் as the fulfillment of the word of god தேவனுடைய வார்த்தை முழு நிறைவேறுகிறது jesus said to them இயேசு அவர்களுக்கு சொன்னார் read the scriptures அங்க அவர் வார்த்தை வாசி is written of me அவருடைய வசனங்களை வார்த்தையிலே வந்து என்ன எழுதியிருக்கிறதோ fulfill them நான் அதை நிறைவேற்றவே வந்தேன் என்றார் they could not understand அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை it was foolishness அவர் பொய்யானவர் Jesus was foolishness இயேசு அவர்கள் ஒரு பொய்யானவர் in fact the roman governed the pilot அவர் பேர் ரோம கவர்னர் பிலாத்து ஆனவர் looked at Jesus இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார் what is the truth அவர் கேட்ட சத்தியம் என்ன என்று கேட்டார் Jesus was the truth இயேசு கிறிஸ்து சத்தியமானவர் முன்னால் நின்று கொண்டிருந்தார் what is he அவர் கைகளை கழுவினார் அன்பான சகோதர சகோதரியே only the wise shall understand புத்தியுள்ளவர் மாத்திரம் புரிந்து கொள்ள முடியும் that is why he says அவர் எனக்கு சொல்றார் the natural man not receive things அங்க பாருங்க ஜென்ம சுபாவங்களை கண்டு கொள்ள மாட்டார் brothers and sisters அன்பான சகோதர சகோதரியே certain things are blindfolded today சில காரியங்களுக்கு மறைக்கப்பட்டதா இருக்கிறது and that is the very reason அதுதான் அந்த காரியம் in the time that we are living in நாம் ஜீவிக்கிற காலத்திலே when jesus told the apostles and the disciples அந்த அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு சொன்னார் when he asked about the coming of the lord jesus christ இயேசு கிறிஸ்து வரவே குறித்து சொல்ற பொழுது as the lightning coming from the east and going forth unto the west அங்க மின்னலானது கிழக்கிலிருந்து மேற்கிற்கு சென்று வரவதை போல the social the coming of the son of man அது மனுஷ குமாரனுடைய வருகை மௌனமாக இருக்கும் என்றார் the social the coming of the son of அது மனுஷ குமாரனுடைய வருகை மௌனமாக இருக்கும் it differing அது சொல்லுகிறது the coming of the lord jesus christ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை to the bride the lord jesus christ அவருடைய மனவாட்டிக்கான வருகை bringing that great awakening அது வந்து மிகவும் ஒரு உயிர்ப்பிக்கிறது கண்மையாக இருக்கும் that great enlightenment அது வந்து மிகவும் பெரிதான ஒரு காரியம் தான் அது காரியம் the bride of the lord jesus christ doing அது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி they are represented as eagles அவர்கள் கழுகளை போல காணப்படுகிறார் we are the living word of god அவர் ஜீவிக்கிற வார்த்தையே இருக்கிறதோ they are eating the word of god அவர் வார்த்தையை அவர் புசிப்பார்கள் the lightning would come brothers அவர் வெளிச்சம் அங்கே வரும் and that is why very clearly அவர் தெளிவாக சொல்றார் these things are not discerned by naturally
இயற்கையாக இந்த காலை கடந்து வரவில்லை. That's why Paul says. அவர் பவுல் சொல்றார். These things are spiritually discerned. இது ஆவிக்குரியதாய் கடந்து வருகிறது. You shall know the truth and the truth shall set you free. இந்த சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். The comforter which is the Holy God goes which is the spirit of truth. அவர் பார்க்கும் தேற்றவான வந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சத்திய ஆவியானவர். He will teach you all things. அவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு காண்பிப்பார். He will take off mine and show it to you. அவர் தேவனுடைய சிந்தையை எடுத்து எல்லாவற்றையும் உங்களுக்கு காண்பிப்பார். All things are mine, he will show it to you. அவர் மத்தியிலே எல்லா விதமான காரியங்களையும் காண்பிப்பார். All things what the father has, he will show it to you. அவர் பிதாவுக்கு எல்லா காரியங்களும் மத்தியிலே காண்பிக்கப்படும். Not few things. சில காரியம் அல்ல. But all things he will. எல்லா காரியங்களும் காண்பிக்கப்படும். Not this and that. அது இது அல்ல. But all things. எல்லா காரியங்களும். From the beginning to the end. அவர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை. Not only the new things. நீ புது But the old things, the old and the new, and the right things. And verse 16, 15, but he that is spiritual judgeth all things. He that is spiritual judgeth all things. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனால் அவன் மற்றவர்களும் ஆராய்ந்து நிதானிக்க மாட்டான். He himself judgeth no man. வேறு யாரும் அல்ல. You know, brothers and sisters, அன்பான காரிய சகோதரர்களே, he that is spiritual. ஆவிக்குரியவர் you can never be spiritual ஆவிக்குரிய காரியத்தை without the word of god தேவனுடைய வார்த்தை இல்லாமல் coming alive அது ஜீவனமாய் மாற முடியாது in your flesh உன் சரீரத்திலே in your flesh brothers உன் சரீரத்திலே அன்பான சகோதரர்களே that's why jesus was the word made flesh அதான் இயேசு கிறிஸ்துவே மாமிசம் வார்த்தையாக இருந்தார் we are the flesh நாங்கள் ஆவிக்குரியவர்கள் நாம் மாமிசத்தில் இருக்கிறோம் unless the word of god becoming unless the word of god becoming transforming our flesh we cannot be spiritual na maamishathukku irukrom ana devanude vaathiyanu vaathiyan velippada engale vechu maatra vittal aavikuriya kaaryangal kaai kadandu pogiyadhu one way to be spiritual avanga ore ore kaaryam irukum aavikuriya vidhama irupadarku allowing our flesh to become word avanga engalude maamishathai devanude vaathiyai maaruvadharku naangal anumadhikka vendam continuously overcoming the lust of the flesh todachiya and maamishathai nichiyam kangalai nichiyam and the pride of life jeevanathinku perumai kondu varum that would be only possible adhaan oru kaaryam to the bride of the lord தேவனுடைய வரவாட்டுக்கு கடந்து வர. No one else. வேறு காரியம் இல்லை. Not even to Brahmaise. Brahmaise கூட முடியாது. Only the bride of the Lord Jesus Christ. தேவன் இயேசுவின் மனவாட்டி மாத்திரமே. That will overcome the lust of the flesh. கண்களை மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். கண்களை And the pride of life. ஜீவனத்தை மேற்கொள்ள முடியும். Because the word of God coming alive in them. என்னாலும் தேவனுடைய வார்த்தையால கடந்து வருகிறது. Because Jesus says. இயேசு சொன்னார். Unless you eat my flesh. என்னுடைய மாம்சத்தை குடித்து drink my blood. என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் you have no life. உங்கள் மத்தியிலே ஜீவன் இல்லை. That eateth my flesh. என்னுடைய மாம்சத்தை குடித்து drinket my ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் dwelleth in me எனக்குள் நீ வாசம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு வாசம் பண்ணுவேன் brothers and sisters அன்பான சகோதரனே சொல்லுகிறேன் he said unless you dwelleth in me நீ எனக்குள் வாசம் பண்ணுவீர்கள் Jesus says my word abide in you you abide in my word I abide in you என் வார்த்தை உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் நான் உங்களிலும் நிலைத்திருப்பேன் என்றே unless you abide in me நீ என்னில் நிலைத்திருந்தால் my word abide in என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்கும் I am the vine நானே ராஜா you are the branches நீங்கள் செடிகளாய் இருக்கிறீர்கள் unless you abide in me நீங்கள் எனக்குள் நிலைத்திருந்தால் brothers and sisters அன்பான சகோதரியே that is why அதுதான் the spiritual man judgeth all things பாவிக்குரியவன் எல்லாவற்றையும் நியாயமாக காண்கிறான் you know the spiritual he that spiritual judgeth all things பாவிக்குரியவன் நிதானித்து தருகிறான் we are living in a time brothers and sisters நான் அந்த காலத்திலே நீயா இருக்கிறோம் there is a lot of falsehood bridegroom நாங்கள் தேவனுடைய வார்த்தை மனவாட்டியாக word bridegroom வார்த்தை மனவாட்டியாக we are having the word bridegroom
நாம் தேவனுடைய வார்த்தை மாம்சம் வரண்டோம் we are having the lord of the word நாங்கள் புகழ் வார்த்தை தேவனை கொண்டு இருக்கிறோம் we are having the lord of the word அங்க வார்த்தை தேவனை கொண்டு இருக்கிறார் and we are having the word of the lord அங்க வார்த்தைகள் மாத்தியா தேவனாகிய வார்த்தை the lord of the word வார்த்தை தேவன் தேவனுடைய வார்த்தை இரண்டையும் and the word bridegroom அது வந்து தேவன் வார்த்தை மனவாட்டி and the bride மனவாட்டி which is in the flesh மாம்சத்தில் இருக்கிறார் has to be transformed சரியாமே மாற்றப்பட வேண்டும் into the word வார்த்தைக்கு and for that purpose அதற்காக தான் we have been saved and redeemed நாங்கள் இரட்சிக்கப்பட்டவர்களாய் We were deformed people. நாங்கள் மாறி உருக்குலைந்த ஜனங்கள். We have been reformed. நாங்கள் உருவாக்கப்பட்டோம். Now we have been transformed. இப்பொழுது மாற்றமடைய வேண்டும். By the spirit of God. ஆவியினாலே. And the transform us. அந்த மாற்றமானது. Will be translated. அது குலுக்க கடந்து வரும். To bring to the stature of the Lord Jesus. சரியான அளவுக்குள்ள பிரமாணத்தை கடந்து. Measure of the Lord Jesus. கரைக்குள் கடந்து போகும். Fullness of Christ. அது குலுவையான கிறிஸ்துவை கொண்டு வரும். No brothers and sisters. அன்பான சகோதர சகோதரியே. And that is why. ஆவிதான். Verse 16 says. 14வது வசனம் சொல்லுது. Who know the mind of the Lord. Verse 16. பரலோகத்து கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக. Who know the mind of the Lord. Referring to the mind of the living God. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? Who know the mind of the living God. யார் கர்த்தருடைய சிந்தை அறிந்தவன் யார்? The mind of the living God, the Almighty. அவர் அவர் மூல பூமியை காண்கிறார் awesome universe அது வந்து முழுமையான காண we only see 1% of it அதிலே ஒரு விதத்தை மட்டுமே காண்கிறோம் 99% we don't see 99% விதங்களை கண்டுகொள்ள முடியாது awesome fabulous அது மிக வல்லமையான காரியம் glorious universe அது ஒரு அபிஷேகமான காரியம் all these galaxies and milky ways and black holes அது பாலவெளிகளை மட்டும் காரியங்களை கொண்டு வருகிறது and the solar systems and the trillions of stars அவர் நிறைந்தமான நாட்டு தொகுதிகளை மட்டும் காரியம் கொண்டு வருகிறது lord god almighty feel அவர் தேவனுடைய காரியமே அவரே எல்லாவற்றையும் நிரப்புறவாய் இருக்கிறார் do you know his mind அவர் சிந்தை உங்களுக்கு தெரியுமா no man knows the mind. அவர் மனசை வந்து கொள்ள முடியாது. That we may instruct him. அது அவருக்கு நாம் கால் கொடுக்க முடியாது. Paul says. பவுல் சொல்றான். But we have the mind of Christ. நாம் இயேசுவின் சிந்தை எங்களுக்குள் இருக்கிறது. We have the mind of Christ. இயேசுவின் சிந்தை எங்களுக்குள் இருக்கிறது. Brothers and sisters. அன்பான சகோதரர்களே. That is a speciality. அதுதான் அந்த விசேஷிதமான காரியம். That's a special privilege. அது ஒரு விசேஷமான ஒரு special privilege. அதான் எங்களுக்கு தனித்துவமான ஒரு privilege. அதான் எங்க மத்தியில இருக்க சலாக்கியம். The privilege of the bride of the Lord. தேவனுடைய மனவாட்டிக்காய் இருக்கிறதே சலாக்கியம். We have the mind of Christ. இயேசுவின் சிந்தை எங்களுக்குள் இருப்பதே. When you are connected to him. அவரோடு தொடர்புபட்டிருந்தால். When you are connected to him. அவருக்கு தொடர்புபட்டிருந்தால். When you have communion with him. அவரோடு கூட உங்கள் மத்தியில ஐக்கியம் இருந்தால். You have the mind of Christ. அவர் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்கும். We are living in the last church. நான் கடைசி சபை காலத்தில் இருக்கும். The Laodicean church. லவோதிகா சபையின் காலம். You know, brothers and sisters. அன்பான சகோதர சகோதரியே. And that's why the Bible says. அவரான the message to the Laodicean church. அவர் லவோதிகா சபைக்கு செய்தி வருகிறது. Behold I stand and knock. இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன். Behold I stand and knock. இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன். What? அவர் என்ன காண்பிக்கிறது இஸ் ஆல்ரெடி ஹியர் அவர் இங்கே இருக்கிறார் இப்பொழுது இஸ் ஆல்ரெடி ஹியர் இவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார் பி ஹவ் ஸ்டேண்ட் அவர் இருந்து நிற்கிறார் ஹி டிசெண்டட் அவர் இறங்கி இருக்கிறார் ஹி ஹஸ் ஃபுல்ஃபில் அவர் நிறைவு செய்திருக்கிறார் தி பாஸ் ப்ரோஃபெசி அவர் இப்பொழுது பிள்ளையான தீர்க்கதரிசி ஃபர்ஸ்ட் தெசலோனியன் சாப்டர் 4 வெர்ஸ் 15 அது சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி நிறைவேற்றி இருக்கிறார் பொந்துக சிறுவனிக்க 3:15 ஹி ஹஸ் ஃபுல்ஃபில்ட் இட் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் தி பாஸ் சேஸ் பவுல் சொல்றார் தி லார்ட் ஹிம்செல்ஃப் ஹஸ் டிசெண்ட் தேவன் தாமே இறங்கி வர போகிறார் டு தி பிளானட் தி பூமிக்கு With a shout. அந்த ஆரவார சத்தத்தோடு. And the shout has taken place. அந்த ஆரவார சத்தம். We heard the shout. அந்த சத்தத்தை நான் கேட்டோம். Having heard the shout. அந்த சத்தத்தை கேட்டோம். We have come out of the hallows. அந்த வேஸ்தர மார்க்கத்தில் வெளியே வந்தோம். We have fulfilled the parable of Matthew 25. மத்தேயு 25வது அதில் சொல்லப்பட்ட காரியத்தை நிறைவேற்றி. The bridegroom. இதோ மணவாளன் வந்து விட்டார். The wise have gone to meet the bridegroom. மணவாளன் சந்திக்கவர் சென்று விட்டார். There is a separation now. அந்த இடத்தில் நிறைவேற்ற நடந்து. The wise virgin is the bride with the bridegroom. இப்போ மணவாளனோடு கூட இருக்கிறார். The word bridegroom. அது வார்த்தை மணவாளன். The foolish virgins. மத்தியிலான வண்ணிகள் வேற அதே. அவர் எங்க இருக்கிறார்? With the foolish virgin. என்ன இருக்கிற இடத்திலே. And the foolish brenemites. Also with foolish things. They are idol worshipping. The foolish Brahmins are idol worshipping. You know, brothers and sisters, only the bride. Behold the bridegroom cometh. Go ye out to meet him. We have gone to meet him because he has come. Descended with a shout. Then he descended with a voice.
of the archangel. அதே பிரதான தூதனுடைய சத்தத்தோடு இறங்கி வருகிறார். Brothers and sisters. அன்பான சகோதர சகோதரிகளே. I heard the shout. சத்தத்தை கேட்டேன். I came out of the hall system. நான் வெளியே மகரந்து வெளியே வந்தேன். I'm hearing the voice of the archangel. இப்போ பிரதான தூதனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். The fivefold ministry. ஐந்து விதமான ஊழியங்கள். The fivefold ministry. ஐந்து விதமான ஊழியங்கள். The ministry of the universal apostles, the prophets, the teachers and pastors and evangelists. அது வந்து பிரபஞ்சத்துக்கு உரிய கலபடான அந்த அப்போஸ்தலராகவும் இந்த தீர்க்கதரிசி அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் சுவிசேஷகர்களாகவும் அழைத்திருப்பதே. Not the voices of these refreshed pastors. இங்க இருக்கிற தங்களை போதகர்னு அழைத்துக் கொள்வதை போல identify call themselves pastors, prophets and apostles. அவர்கள் தங்களை போதகர்னு அப்போஸ்தலர்னு சுவிசேஷகர்னு போதகர்னு அழைத்துக் கொள்கிறார்கள். God has not sent them. அது தேவன் அவர்களை அனுப்பவில்லை. They are calling themselves. அவர்கள் தங்களை தாங்களே forcing themselves to go. அவர்கள் தங்களை தாங்களே வற்புறுத்தி அழைக்கச் சொல்கிறார்கள். They don't fulfill that criteria. I mentioned. அவர் அந்த காரணங்களை கொண்டு வரவில்லை. The criteria, three criteria I mentioned, they don't fulfill. நான் சொல்லப்பட்ட காரணங்களை நிறைவே செய்யவில்லை. You know, brothers and sisters. அன்பான சகோதர சகோதரிகளே. They are not genuine. அவர் உண்மையில் இல்லை. They are fake. பொய்யானவர்கள். They are presenting fake things. அவர் பொய்யான காரியங்களை காண்பிக்கிறார்கள். And that is why, brothers and sisters. அவர் அன்பான சகோதர சகோதரிகளே. It is very clear. இது தெளிவாக இருக்கிறது. When the universal fivefold ministry comes. அங்க ஐந்து விதமான ஊழிய பிரபஞ்சத்துக்கு ஐந்து விதமான ஊழிய the group of people. அந்த குறிப்பிட்ட ஜனங்கள் under the divine unction. அவ அவதேவி தெய்வீகமான அபிஷேகம் under the holy anointing. பரிசுத்தமான அபிஷேகம் இருக்கு. And they are presenting the truth. அவர் சத்தியத்தை காண்பிப்பார்கள். And the truth and truth alone. சத்தியம் சத்தியம் மட்டுமே. And that is why, brothers and sisters. ஆவர் அன்பான சகோதர சகோதரியே. They will bring forth. அவர் கொண்டு வருவார்கள். The unity of faith. அவர் சரியான விசுவாசத்தை ஐக்கியம். What is the unity of faith? ஐக்கியம் என்ன? The faith of the Son of God. ஜீவிக்கிற தேவனுடைய விசுவாசத்தை. When you have the faith of the Son of God, you understand the design of God, the desires of God, and the demands of God. When you have the faith of the Son of God, you overcome the lust of the flesh, lust of the eyes, and the pride of flesh. And you come to the knowledge of the Son of God, the treasure of the Lord Jesus, the treasure of the Lord Jesus. And finally, brothers and sisters, we are awaiting the last trump. கடைசி காலத்துக்கு trumpet shall sound. அந்த சத்தத்தை கேட்க கிறிஸ்துவர் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். And that is why, brothers and sisters, அன்பான சகோதர சகோதரியே, he says in the last church age, கடைசி சபை காலத்திலே, behold I stand and knock. இதோ காசப்படியின் கதவை தட்டுகிறேன். Any man hear my voice. யார் ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், hear my voice. அவர் சத்தத்தை கேட்டால், I will submit. நான் அவரோடு வாசம் பண்ணுவேன். He will submit. அவரோடு மட்டும் வாசம் பண்ணுவார். Holy communion. அது ஐக்கியம் ஐக்கியமான union. அது ஒரு பொதுவான ஒரு ஐக்கியமாய் இருக்கும். The spirit and through the word. ஆவியோடு மற்றும் சத்தியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். The mind of Christ. அவர் கிறிஸ்துவின் சிந்தனைகளுக்குள்ள இருக்கிறார். And that is what Paul is talking about. அவர் பவுலினை குறித்து அங்கே சொல்கிறார். Through the holy communion. அங்க through ஐக்கியம் you are having the mind of Christ. அங்க ஐக்கியமான அந்த புதுவர் ஐக்கியத்தோட அவர் சிந்தனை கொண்டு you abide in me. என்ன நிலைத்திருந்தால் my words abide. அவர் வார்த்தைகளை நிலைத்திருக்கிறார். You abide in me. என்ன நிலைத்திருந்தால் my words abide. வார்த்தைகளை நிலைத்திருக்கிறார். The word that I speak. நான் பேசுகிற வார்த்தை spirit and life. ஜெ ஆவின் ஜீவனமாய் இருக்கும். Unless you eat my flesh. என் மாம்சத்தை புசு. Unless you drink my blood. இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் you have no life in me. மத்தியிலே ஜீவன் இல்லை. You know that eateth my flesh and drinketh my blood ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் dwelleth in me எனக்கு வாசம் உண்டாயின் நான் அவருக்கு வாசம் உண்டு. You know, brothers and sisters, அன்பான சகோதர சகோதரி, what is the uniqueness of the bride of the Lord Jesus Christ? அவர் கிறிஸ்து மனவாட்டுடைய தனித்துவம் என்ன? They have the mind of Christ. Because Bible says very clearly in the book of Amos, how can two walk together except they be agreed? Can two walk together? Can two walk together? And they be agreed. The Bible says, God said, my ways are higher than your ways. யோ சொல்ல என்னுடைய வழிகளோடு என்னுடைய வழிகளோடு வழிகள் மேலானவைகள். My thoughts are higher than என்னுடைய எண்ணங்களை உன்னுடைய எண்ணங்களோடு என்னுடைய நினைவுகள் மேலானவைகள். Brothers and sisters. அன்பான சகோதர சகோதரிகள். The Bible says. வேதாகமம் சொல்லுகிறது. He has shown thee, O man. அவர் எல்லாவற்றையும் காண்பிக்க. What is good. இது சரி. What is acceptable to God. இது தேவனுக்கு சரியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய. Walk humbly with your God. தேவனை நீங்கள் மிகவும் தாழ்மையோடு கூட சேருங்க. You know, walk with God. ஏனோக்கு தேவனோடு கூட இருந்தார். Before he was taken. அங்க அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு. The Bible says. வேதாகமம் சொல்லுகிறது. God took him. தேவன் எடுத்து before he took him அவர் எடுத்துக்கொள்ள before he translated அவர் மாற்றவளுக்கு முன்பதாக he had a testimony அவருக்கு சாட்சி அவர் எடுத்துக்கொள்ளப்படுவது கூட சாட்சி இருந்தது what was the testimony என்ன அந்த சாட்சி he pleased God அவர் தேவனை பிரியப்படுத்தினார் என்று வேதாகமம் சொல்லுகிறது without faith impossible to please God தேவனை பிரியப்படுத்த கூடாது என்று without faith impossible to விசுவாசம் இல்லாமல் தேவனை வார்த்தையை தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று faith cometh by hearing ஏன விசுவாசம் கேள்வினாலே வரும் hearing of the word of God அவர் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே கடந்து வருகிறது brothers and sisters அன்பான சகோதர சகோதரியே the mind of Christ தேவனுடைய கிறிஸ்துவின் சிந்தை when you have the mind of Christ கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருந்தால் what happens to you உங்களுக்கு என்ன நடக்கும் you think with him
அவரோடு கூட இணைந்து நினைத்தீர்கள் think about him அவரை குறித்து நினைக்க மாட்டீர்கள் you don't think about him அவரை குறித்து நினைக்க மாட்டீர்கள் you think with him அவரோடு கூட இணைந்து அதை நினைத்தீர்கள் that is why faith of the son of god அவர்தான் கிறிஸ்துவின் உடைய விசுவாசம் that is why paul says அவர்தான் பவுல் சொல்றார் i am crucified with christ நான் கிறிஸ்துவோடு மரணிக்கப்பட்டேன் no longer i live நான் ஜீவிப்பதல்ல the christ liveth in கிறிஸ்துவில் எனக்குள் ஜீவிப்பதே ஆதாயம் the life now i live in நான் the flesh ஜீவிக்கிற மாம்சத்தில் ஜீவிக்கிறேன் now i live in the flesh நான் மாம்சத்திலே ஜீவிக்கிறதால I live and I walk by the faith நான் விசுவாசம் of the son of god தேவ குமாரனுடைய not faith in தேவ குமாரனுடைய விசுவாசம் faith of the son of god தேவ குமாரனுக்கு இருந்த அதே விசுவாசம் when you have the faith of the son of god தேவ குமாரனுடைய விசுவாசம் உங்களுக்கு இருந்தா you understand the designs of god தேவனுடைய திட்டங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள் understand the designs of god தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள் understand the demands of god அவருக்கு அவருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொள்வீர்கள் and you want to fulfill them அதை நீங்கள் நிறைவு செய்வீர்கள் not only in the morning in the afternoon but காலை மத்தியமல்ல தொழச்சியாக மார்னிங் டே அண்ட் நைட் காலை வகை தொழச்சியாக எவ்ரி மொமெண்ட் எல்லா காலங்களிலும் when you get up in the morning காலை எழுந்த பொழுது when you go to bed கட்டிலுக்கு சென்று all the time எல்லா நேரமும் that is by bible says அதாவது தான் சொல்றது they are led by the spirit இயேசுவால் வழிநடத்தப்படுகிறார் sons of god அவர் தேவனுடைய குமாரர் led by how the spirit of god ஆவியினாலே the spirit of god ஆவியினாலே through the word of god தேவனாலே அவருடைய வார்த்தையினூடாக through the mind of god அவருடைய சிந்தையினூடாக through the thought of god அவருடைய நினைவுகளினூடாக brothers and sisters ye paarga nammala solli solli only the bride of the lord maravaatikkal maatram we have the mind of christ jesus sinde engalukku pettukolvade when you have the mind of christ jesus sinde engalukku not only you understand the designs of god avarude thittam enna endru maatram alla avarude virupam enna endru maatram alla demands of god avarukku thevai endru maatram alla you are continuously neenga thodarchiyaga loving the word of god ye vaarthaiye neenga anubhavikkeenga take control of yourself avaru thodarchiyaga devude vaarthaiye anubhavikkeenga adu ungalai kattupaduthu dominate your life adu ungal vaarthaiye vaarthaiye control your life அவரோடு கூட ஜீவிப்பீர்கள் I sup with him he sup அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் I mean you are in me நான் என்னவள்ள you are in my words by நான் என்ன நினைத்தேன்னா வார்த்தைகளை நினைத்திருக்கேன் you are in me my words என்ன நினைத்தேன்னா வார்த்தைகளை நினைத்திருக்கேன் we have the mind of Christ அவருடைய கிறிஸ்துவின் சிந்தைகளுக்கு இருக்கோம் brothers and sisters அம்மா சொன்னது Jesus Jesus சொன்னார் I am my father நான் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் he never said I am the father அவர் தான் பிதா என்று சொல்லவில்லை he never said I am the father அவர் நான் பிதா என்று சொல்லவில்லை I am my father one அச்ச நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் you have seen me seen the father and he can't be the father he represents the father in the flesh in the formation you know, brothers and sisters I come from the father perfect union perfect combination the perfect oneness we need to think with him brothers and sisters we are living in this time brothers we are so interwoven with the Lord Jesus. அவர் தேவனோடு கிறிஸ்துவோடு கூட இன்னும் அதிகமாக இடர்படுகிறவராய் இருக்கிறார். Jesus was so interwoven with the Father. அவர் தேவ பிதா கிறிஸ்துவானவர் பிதாவோடு கூட எப்பொழுதும் இணைந்திருந்தார். I and my Father. அவர் சொன்னார் நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நான் பிதாவிடத்தில் வந்து மறுபடியும் பிதாவிடத்தில் கடந்து போவேன். Not my will. என்னுடைய வழி அல்ல. His desire. அவருடைய திட்டத்திலே. His desire. அவருடைய விருப்பத்திலே. His demands. அவருடைய வழியிலே. And that is what I. அவருடைய தேவையிலே. அதுதான் அங்கே. Nothing else. அதை விட வேறு ஒன்றுமில்லை. He was obedient unto the cross. அவர் சிலுவை வரைக்கும் தன்னை தானே தாழ்த்தினார். Right through our brothers. அவர் எல்லா வேதத்திலும் ஆண்டவர். And that is why he was given the highest position. அவர்தான் அவருக்கு மிகவும் பெரிதான காரியம் கொடுக்கப்பட்டது. Right hand of God. அவர் தேவனுடைய சரியான காரியம். All power is given unto him. அவர் எல்லா வாரத்துக்கும் எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டது. The highest name. அவர் மிகவும் உயர்வான ஒரு நாமம். Every above every other name. மற்ற நாமங்களை விட you know brothers and sisters அன்பான சகோதர சகோதரியே the word of god தேவனுடைய வார்த்தை bring the wisdom of god அவருடைய ஞானத்தை கொண்டு வருகிறது bring the understanding of god அவருடைய புரிந்துகொள்ளுதலை கொண்டு வருகிறது bring the knowledge of god அவருடைய அறிவை கொண்டு வருகிறது so that you would do the right thing நீ சரியான காரியத்தை at the right time சரியான நேரத்திலே at the right place சரியான இடத்திலே in the right way சரியான முறையிலே glorifying god அவரை மகிமைப்படுத்துவீர்கள் giving glory to god எல்லா மகிமை அவருக்கு you know that's why jesus said அவர்தான் இயேசு சொன்னார் to the samaritan woman சமாரியா ஸ்திரீ they were wondering how to worship when அவர் எவ்வளவு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னபொழுது
the woman you are worshipping. You don't know what you are worshipping. But the hour cometh. The hour cometh. The true worshippers worship the Father in spirit, in truth. Brothers and sisters, in spirit and truth. And that is why the Holy Spirit is given. The Holy Spirit is the fullness of God's Spirit. With the fullness of God's Spirit, God's power comes upon us. Brothers and sisters, the power of God will overshadow us. Now that we have been transformed, we are waiting for the final translation. If you have the mind of Christ, you are thinking with Him. If you are thinking with Him, you are walking with Him. If you are walking with Him, you are continuously communicating with Him. You are serving with Him, He is serving with you. You are talking to Him, He is talking to you. He is talking to you, you are talking. Continuous common union. Holy common union. And that happens, brothers and sisters, you are living with Him. You know, brothers and sisters, when you are living with Him, when you are living with Him, that's where wonderful things begin. Wonderful things begin to happen. When God sees, this is the bone of my bone. Jesus said, glorify me to the glory I had with you. He told the Father. You know, brothers and sisters, Jesus, God said, this is my beloved Son. I'm very pleased to dwell in. When you and I become beloved of the Lord. Then you and I become the beloved of the Lord. Then we have the mind of Christ. We have the likeness of Christ. We have the attributes of Christ. We have the nature of Christ. We have the character of Christ. We showcase who He is. Nothing but Him. We will not allow our flesh to surface. We have allowed the word bride to surface. Because we are connected to the bride of the Lord. We are one with the bride of the Lord Jesus. We are one with the bride of the Lord Jesus. We are one with the bride of the Lord Jesus. And when you are with the bride, one with the bride of the Lord Jesus Christ. That bride is the word bride. Well, word bride will be part of the word bridegroom. Because the word bridegroom will enshrine us with the word bride. The word bridegroom enshrine us with the word to transform us to the word bride. So that He can take us and present to the Father and say, I have redeemed them. This is the bone of my bone. This is the flesh of my bone. This is my bride. The bride of the Lord Jesus. Let's pray. Wonderful Holy Father, we are thankful to you. You are speaking to us, Father. We are special and a unique group of people. We are saved by thy grace. We are redeemed by the blood of Jesus Christ. We are filled by the Holy Spirit of God. You have redeemed us. You are the Lord God Almighty. Redeemed us from slavery and we have no other God. Only you. We have no other gods. Only you. We worship only you. Only living God. Only the everlasting Father. We have no other name. We are kept in thy name. The name of the Lord Jesus Christ. We are bound by thy name. We are raised by thy name. We are healed by thy name. We are saved by thy name. We are redeemed by thy name. We are kept in thy name. The name of the Lord Jesus Christ. We are thankful to you. Thankful to your grace, in the mighty name of the Lord. Amen. Amen. And God bless you all.